மாலை வணக்கங்கள். மதுரை ராஜா முத்தையா மன்றம் தமிழ் இசை சங்கம் வழங்கும் 2017 மார்ச் மாத சிறப்பு நிகழ்ச்சி மூன்றாம் நாள் நிகழ்ச்சி இன்று அமிர்த கவி சுப்பையரின் திருமுருகன் எம்பாவையை பொற்கிளி கவி தோய்ந்து தோய்ந்து தமிழ் பரவ கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிறைவான இன்றைய நிகழ்ச்சியின் துவக்கமாக இறைவணக்க பாடல். ஊழி முன் நிற்கும் உலகருள் நாயகனை ஏழிசை கண்மணியை ஏரகத்து ஆரமுதை வாழியென ஊனுருக வாழ்த்து வருகிறார்கள் ராணி லேடி மெய்யம்மையாச்சி தமிழ் இசை கல்லூரியின் முதுகலை மாணவர்கள் திரு டி விக்னேஸ்வரன் மற்றும் திரு எல் சிவகுமார் அவர்கள். இறைவணக்க பாடல். மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய் மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாயாதாரம் புனையல்ல யாரமக்கு பாரினிலே மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்த ஏதாகினும் வழி நீ சொல்வாய் யமதுயிரே ஏதாகினும் வழி நீ சொல்வாய் யமதுயிரே வேதாவிந்தாயே மிக பணிந்து வாழ்வோமே மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாயாதாரம் புனையல்ல யாரமக்கு பாரினிலே மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்த வாணி கலை தெய்வம் மணி வாக்கு உதவிடுவாய் ஆணி முத்தை போல அறிவு முத்து மாலையினால் வாணி கலை தெய்வம் மணி வாக்கு உதவிடுவாய் ஆணி முத்தை போல அறிவு முத்து மாலையினால் காணுகின்ற காட்சியாய் காணுகின்ற காட்சியாய் காண்பதெல்லாம் காட்டுவதாய் வானுயந்து நிற்பாய் மலரடியே சூழ்வோமே வானுயந்து நிற்பாய் மலரடியே சூழ்வோமே மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்த உபதேச மந்திர பொருளாளே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனே எனும் பிரம்மன் அறியாத மந்திர பொருளை பரமன் சிறந்தாழ்ந்து கேட்டுக்கொண்ட மந்திர பொருளை முருகன் திவ்யமாய் மலர்ந்தருளிய மந்திர பொருளை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அறிந்து கொண்டோம். நேற்று 12 பாடல்களின் பொருளை தெரிந்து கொண்டோம். ஊழி காலத்திற்கு பிறகு யார் நிற்பார் என உணர்ந்து கொண்டோம். அறுபடை வீட்டுக்குள் 6 மதங்களும் எப்படி அடங்கும் என தெரிந்து கொண்டோம். உடம்பின் 6 ஆதாரங்களை தெரிந்து கொண்டோம். திருமுறைக்குள் திருமுருகன் எங்கெல்லாம் திகழ்கிறான் என்று திகைத்து நின்றோம். முருகனிடம் உபதேசம் பெற்ற மூவர் யாரெனவும் நள்ளிரா தூது சென்ற நாதன் யார் எனவும் காதார கேட்டுணர்ந்தோம். ஓல்டெஸ்ட் ஆஃப் த ஓல்டெஸ்ட் அண்ட் லேட்டஸ்ட் ஆஃப் த லேட்டஸ்ட் தெய்வமான முருகனின் அருள் பெற அம்பாளின் அருள் பெற்று அடி அடைய வேண்டும் என்று நேற்று அறிந்து கொண்டோம். சுருங்கச் சொல்ல வேண்டுமானால் முதல் நாள் நிகழ்ச்சியில் தித்திக்க பாடத்திர என்ற தலைப்பிலே மும்மலம் அகற்றும் முருகனின் மரக்கருணை கேட்டுக்கொண்டோம். நேற்றோ அம்பாளின் துணையாலே ஆண்டவனை அடைய வேண்டிய அறக்கருணையை உணர்ந்து கொண்டோம். இன்றோ புறக்கருணையாகிய ஆசைகளை விடுத்து அகக்கருணைக்கான திருமுருகனே துணை என்று உணர இருக்கின்றோம். பல்லாண்டு தொடங்கி போற்றி வரை பாவையின் பன்னிரு பாடற்திறம் கேட்க இருக்கின்றோம்.
சுந்தரனார் என்னும் கை கூட வந்த சுந்தரனாரே வருக, சுப்பையர் சொன்ன சுப்பிரமணியன் புகழ் இம்மன்றம் மகிழ தருக. சரணமென்றடியில் விழுந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமயிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய தமிழிசை சங்கத்தின் பொருளாளர் ஐயா சோமசுந்தரம் அவர்களே, ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பான முறையில் நேற்றைக்கு என்ன பேசினார் என்பதை தெளிவாக எடுத்துக்கொண்டு அதை எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி சிறப்பாக தனக்கே உரிய மாதிரி சொல்லக்கூடிய 80 ஆண்டு இளைஞர் எங்களுடைய ஐயா மோகன் காந்தி ஐயா அவர்களே. அப்பாவுக்காக ஒரு பிள்ளை என்ன செய்யலாமோ அதை மிக அதிகமாக மகிழ்ச்சியோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களே, அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த பெருமக்களே, ஒவ்வொரு நாளும் திரளாக வருகை தரக்கூடிய சான்றோர்களே, தாய்மார்களே, உங்கள் திருவடி தாமரைகளை எல்லாம் வணங்கி இந்த 3வது நாள் உரையை தொடங்குகின்றேன். மோகன் காந்தி ஐயா வந்தவுடனே முத்துன்னார். இது முத்தையா மன்றம். நேத்தி அதை சொன்னேன். முத்துன்னா என்ன? அந்த முத்துக்கு என்ன பெருமை? 4 நாடு, தமிழ்நாட்டுக்குள்ள 4 நாடு, சேர நாடு, சோழ நாடு, பாண்டி நாடு, தொண்ட நாடு. தொண்ட நாடுங்கிறது செங்கல்பட்டு, சென்னை, அந்த காஞ்சிபுரம் அந்த பக்கம். சேர நாடு உங்களுக்கு தெரியும், நம்ம கேரளம். பாண்டி நாடு நம்மளது, தஞ்சாவூர் சீமை, சோழ நாடு. அப்பையார் ஒரு பாட்டு பாடினாங்க, வேடம் உடைத்து மலை நாடு. சேர நாட்டுக்கு என்ன சிறப்பு? யானை அதிகம். அடே அப்பா, ஏகப்பட்ட யானை, உண்மைதான். வேடம் உடைத்து மலை நாடு. 2வது, மேதக்க சோழ வளநாடு சோறு உடைத்து. சோழ நாட்டிலே சோறு, சோத்துக்கு பஞ்சமே இல்லை. காவேரியில வெள்ளம் வந்தா மண்ணை அள்ளி போட்டு அடைக்க மாட்டானா? சோத்தை அள்ளி போட்டு அடைப்பானா? சோற்றால் மடை அடைக்கும் சோநாடுன்னா. இப்ப காவேரியில தண்ணியே வரல. கர்நாடகத்துக்காரன் விட்டாத்தான் தண்ணின்னு ஆயிப்போச்சு. அந்த காலத்திலே காவேரியில அவ்வளவு தண்ணி வரும், அவ்வளவு வெள்ளம் வரும், சோற்றால் மடையடைக்கும் சோநாடு. அப்ப சோழ வளநாடு சோறுடைத்து, பூலியர்கோன் தென்னாடு முத்துடைத்து. தென்னாடுன்னா நம்ம ஊர். தென்னாடுடைய சிவனே போற்றி, அதான் நம்ம பாண்டி நாடு தாங்க தென்னாடு, மறந்துடாதீங்க. அன்பாண்டு மீளா அருள் புரிவான் நாடு என்றும் தென்பாண்டி நாடே தெளி, திருவாசகம் சொல்லுது. சிவபெருமானுக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன தெரியுமா? மத்த அத்தனை க்ஷேத்திரமும் கேம்பு. பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன தெரியுமா சிவபெருமானுக்கு? மதுரை மீனாட்சி கோயில். நான் சொல்லல, 11வது திருமுறை, திருமுறை படிச்சவங்களுக்கு தெரியும். படிக்கலன்னா காலையில வாங்க, மோகன் காந்தி ஐயா இங்க உட்கார்ந்து எல்லாருக்கும் நிறைய பேரை வச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கார் இலவசமா. 11வது திருமுறை, திருமுகப்பாசுரம், சிவபெருமான் எழுதுற கடிதம். என்ன எழுதுறார் தெரியுமா? ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம். மன்னியன்னா என்ன அர்த்தம்? நிலை பெற்ற. ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம். அப்போ தென்னாடுன்னா பாண்டி நாடு. தென்னாடு முத்துடைத்து, பாண்டி நாட்டுக்கு என்ன பெருமை? முத்து. அப்புறம் தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து. தொண்ட நாட்டில் சான்றோர்கள் அதிகம். இந்த பாட்டை பாடினாலும் நிச்சயமா தொண்ட நாட்டுக்காரராக தான் இருக்கணும். இந்த கடைசி கொண்டே சான்றோர்னு போட்டுட்டாரா? ஏன் சார், தமிழ்நாட்டில் பாண்டி நாட்டுக்கு முத்துனாலதான் பெருமையா? முத்துன்னா என்ன அர்த்தம்? சிவகவிமணி சி கே சுப்பிரமணிய முதலியார்னு பெரிய புராணத்துக்கு உரை எழுதின புண்ணியவான் அவர் எழுதுறார். முத்துன்னா நீங்க பார்க்கிற முத்து மட்டும் இல்லை, தூத்துக்குடி முத்து, கொர்க்க முத்து, அதெல்லாம் இல்லை. முத்து எப்படி வரும் தெரியுமா? சிப்பியில இருந்து பக்குவமான உடனே சிப்பி வெடிக்கும், முத்து வெளியில வந்துடும். நம்ம
வாழ்க்கையில பக்குவமான உடனே வாழ்க்கைய விட்டுட்டு போதுமுடா அப்பான்னு ஆண்டவங்கிட்ட வெளியில வந்துருவோமா. அதனாலதான் மோட்சத்துக்கு முத்தின்னு பேரு வச்சான். மோட்சத்துக்கு என்ன பேரு சொல்றீங்கல்ல, முத்தி நிலை. முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல் வேனை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தனென கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. மோட்சத்துக்கு என்ன பேரு முத்தி. முத்தின்னா என்ன அர்த்தம், விடுபடுவது. வீடுன்னு தமிழ்ல சொன்னான். வீடுன்னா என்ன, படுவது பாடு, கெடுவது கேடு, தொடுவது தோடு. தொங்கினா அது தொங்கட்டான், தொட்டுக்கிட்டு இருந்தாத்தான் தோடு. படுவது பாடு, கெடுவது கேடு, தொடுவது தோடு, விடுவது வீடு. எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியா இருந்தா அது வீடு. மோட்சம்னா என்ன, வீடு. வீடுன்னா என்ன, எல்லாத்தையும் விட்டு கலட்டி நிம்மதியா இருக்கிறது. அதுதான் சார் முடியல. முத்தின்னு ஏன் பேர் வச்சான் தெரியுமா, பக்குவமான சமயத்தில் முத்து சிப்பியை விட்டு வெளிப்பட்டு பிரகாசிப்பது போலே பக்குவமான மக்கள் வாழ்க்கையிலே எல்லா பற்றுக்களையும் விட்டு இறைவனை பற்றி கொண்டு மிக சிறப்பாக பிரகாசிக்கக்கூடிய நாடு தென்னாடு பாண்டி நாடு மதுரை. அதனாலதான் முத்துடைத்துனா. இப்ப முத்து முத்தையா முத்து புரியுது இல்ல, முத்துன்னா அதாங்க அர்த்தம். முத்தே மணி மாணிக்கமே முளைக்கின்ற வித்தே உன எங்கனம் நான் விடுகேனே. ஆழ்வார் பாடுறார் பழமுதிர் சோலையில. இது ஒரு சின்ன முன்னுரை, ஐயா அப்படி கிளப்பி விட்டாங்க இந்த முத்துன்னு. அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வேகமா போகணும். இன்னைக்கு 12 பாட்டு, அதுல ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா, மொத்தம் 30 பாட்டு. நான் முட்டாள்தனமா திட்டம் போட்டேன், முதல் நாள் 10 பாட்டு, அடுத்த நாள் 10 பாட்டு, அடுத்த நாள் 10 பாட்டு. முருகப்பெருமான் பார்த்தான், அட முட்டாளே பற்ற விடுறதுக்குத்தானடா இந்த பாட்டு, அப்புறம் ஏண்டா பத்த பற்றி கொண்டாயின்னா. பத்தும் பற்றும் ஒரு மாதிரி தானே, இந்த பத்தெல்லாம் வேண்டாமடா பெண்ணு செய்யணும்னு கேட்டேன். எனக்கு ஆறுபட வீடு, முத நாள் 6 பாட்ட பாடு. எனக்கு 12 கைகள், 2 நாள் 12 பாட்ட சொல்லு. எனக்கு 12 கண்கள், 3 நாள் 12 பாட்ட சொல்லு. இதாண்டா வழக்கம், 1:2, 2:2, 6:12, 12:12. இவன் போட்ட கணக்கொன்று, அவன் போட்ட கணக்கொன்று, கண்ணதாசன் இரண்டுமே தவறானதுன்னு கடைசி முடிச்சிருப்பான். இவன் போட்ட கணக்கு, நாம் போட்ட ஒரு கணக்கு, அவன் ஒரு கணக்கு போட்டான், அதான சார் ஜெயிக்கும், என் கணக்கா ஜெயிக்கும். முத நாள் 6 பாட்டோட நிறுத்துறான்னா, நேத்திக்கு 12 பாட்டுன்னா, இன்னைக்கு மிச்ச 12 பாட்டு. இன்னொன்னு தெரியுமா, தமிழ்ல உயிரெழுத்து 12. ஆமா, அ அ இ இ உ உ எ எ ஐ ஓ ஓ ஐ ஔ, அவ்வளவுதான். அக்கண்ண சேர்க்கப்படாது, அக்கண்ண ஆயுத எழுத்து. 12 எழுத்து, உயிரே 12 தான். மேஷ ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் 12, சித்திர வைகாசி 12, ஜனவரி பிப்ரவரி 12, திருமந்திரம் திருமுறைகள் 12, ஆழ்வார்கள் 12 பேர். திருமந்திரத்திலே ஒவ்வொரு வரியிலையும் 12 எழுத்து இருக்கும், எண்ணி பாருங்க. சிவ சிவ என்கிலர் தீவினையாளர் புள்ளிய விட்டுட்டு என்னன்னா 12 எழுத்து வரும். பகவான் பார்த்தான், முத நாள் 6, 2 நாள் 12, இன்னைக்கு 12. இப்ப 12:18 பாட்டு முடிச்சிட்டோமா, 18 படி ஏறி சபரிமலையில போய் கும்பிட்டாச்சு. இப்போ அடுத்த 12 பாட்டு, 19 பாட்டுக்கிட்ட வேகமா ஓடுறோம். நீ கொஞ்சம் வேகமா தான் இருக்கு, நான் என்ன பண்றது, 3 நாள்ல முடிக்கணும் இல்ல. அந்த புண்ணியவான் எவ்வளவு காலம் சிந்திச்சு எழுதியிருப்பாரோ. மீனாட்சி பஞ்சரத்ன கீர்த்தனை 50 எழுதியிருக்கார். அவரை பத்தி ஒரு செய்தி சொல்லணுமே, 1936 வருஷம் அக்டோபர் மாசம் 14 தேதி ஜவஹர்லால் நேரு வந்த பொழுது சுப்பையர் அவருக்கு வாழ்த்து பத்திரம் வாசிச்சு பணமுடிப்பு கொடுத்திருக்கார். எப்போ, 1936. நம்மள யாரும் பிறந்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன், என்னமோ தெரியல, சாமி பிறந்துட்டீங்க அப்ப சரி. 1936 அதே வருஷத்துல திருவனந்தபுரத்தில பத்மநாபசாமி கோயில்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆலய பிரவேசம் பண்ணாங்க முத முதல்ல. அங்கே அதை பார்த்து மகாராஜாவை பாராட்டி அதுக்கு ஒரு வாழ்த்து பாடி இருக்கிறார் இதே சுப்பையர்.
மூணு வருஷம் கழிச்சு மதுரையிலே மீனாட்சி கோயில்ல வைத்தியநாத ஐயர் என்எம்ஆர் சுப்பராமன் மதுரை காந்தின்னு அவருக்கு பேரு. நான் அவர் கூட கொஞ்ச நாள் பழகி இருக்கிறேன், பேசி இருக்கிறேன். என்ன பல ஊருக்கு கூட்டிட்டு போய் பேச வச்சு கேட்ட புண்ணியவான் அவர் என்எம்ஆர் சுப்பராமன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல பெருமக்களோடு ஆலய பிரவேசம் பண்ணின பொழுது கூடவே போய் பக்கத்துல நின்னவர் சுப்பையர். மதுரை தமிழ் சங்கத்திலே ஊவே சாமிநாத ஐயருக்கு முன்னாலே இவர் இவருடைய பாட்டை கேட்டு வாயு வேக கவி வல்லுனர் அப்படின்னு சாமிநாத ஐயர் பட்டம் கொடுத்திருக்கார். நீங்களும் நானும் கொடுத்தா காசுக்கு பட்டம் கொடுத்துருவோம், அந்த பட்டம் பறந்து போயிடும். சாமிநாத ஐயர் கொடுத்த பட்டம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்ன நிக்குது மீனாட்சி கோயில்ல. 1955 டிசம்பர் மாசம் 19 தேதி மதுரை ஆதீனம் சோமசுந்தர தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள். தெரியுதா யாருன்னு? நல்லா தெரியட்டும். இப்ப இருக்க சன்னிதானத்துக்கு முந்தின சன்னிதானம் மதுரை கோயிலுக்குள்ள வந்து அவர் தேவாரம் பாடிக்கிட்டு வந்தார்னா கண்ணீர் கொட்டும். அது ஒரு காலம். நான் ஒன்னும் சொல்லப்படாது, நான் ஒன்னும் சொல்லப்படாது. நான் கேட்டிருக்கேன், 1967 நான் மதுரைக்கு வந்த பொழுது ஆடி வீதி சுத்தனா சோமசுந்தர அந்த பெருமான் அந்த அந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பல பேரோட பாடிக்கிட்டே வருவார். தினந்தோறும் நாலு ஆடி வீதியும் சுத்தி தேவாரம் சொல்லுவார் அந்த புண்ணியவான். அவருடைய தலைமையில் வாரியார் சுவாமிகள் திருமுருகன் எம்பாவையை வெளியிட்டார் 1955 டிசம்பர் 19. அப்புறம் 56 டிசம்பர் 30 தேதி ஒரு திருப்பள்ளி எழுச்சி திருப்பல்லாண்டு பாடினார் சுப்பையர். அதையும் வாரியார் சுவாமி வெளியிட்டார். 1958 டிசம்பர் மாதம் காஞ்சி பரமாச்சாரியார் ஆசியோடு வெளியிடப்பட்டது சுப்பையர். காஞ்சி பரமாச்சாரியார் 100 வாழ்ந்த புண்ணியவான், சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு வணக்க பத்திரம் வாசித்தார். இப்ப என்ன தெரியுது? இவர் குடும்பத்தை பார்த்ததை விட அதிகமாக தமிழையும் முருகனையும் நேசித்திருக்கிறார். ஏன்னா அவர் பிள்ளைங்க 9 இருக்காங்கல்ல, எனக்கு எப்படியும் எனக்கு அப்படித்தான் தோணுது. கவலைப்படாம முருகன் திருவடியில் இருந்துட்டார். அவங்கிட்ட போனா கவலையே கிடையாது சார். இந்த தலையெழுத்து அழிக்கிறதுக்கு ரப்பர் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ரப்பர் வச்சிருக்கீங்களா இல்லையா? பென்சில் அழிக்க ரப்பர் இருக்கு, பேனாவில் எழுதுனா அதுக்கு ரப்பர் இருக்கு, எல்லாத்துக்கும் ரப்பர் இருக்குல்ல. தலையெழுத்து அழிக்க ரப்பர் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச செட்டியார் ஒருத்தர் சிங்கப்பூர்ல மலேசியாவில் ரப்பர் தோட்டம் எல்லாம் போச்சு, ஏதோ கொஞ்சத்தை கொண்டாந்து இங்கே ஒரு ரப்பர் ஃபேக்டரி வச்சு அதுவும் போச்சு, 20 லட்சம் ரூபா பணம் போச்சு. சிவான்னு வந்து ஊரில் உட்காந்துட்டார். அவர் பேரன் வந்தான், தாத்தா பள்ளிக்கூடத்தில் பென்சிலை அழிக்கிறதுக்கு ரப்பர் வேணும்னு கேட்டேன். ஒரு ரப்பர் எடுத்து கொடுத்தாரு. இது அழிக்குமான்னு கேட்டேன். 20 லட்சம் ரூபா சொத்தையும் அதாண்டா அழிச்சுது, உன்பட்டு எழுத்தையா அழிக்காது. அந்த தாத்தா சொன்னார், உங்க தலையெழுத்து அழிக்கணுமா? முருகன் திருவடி தலையெழுத்து அழிக்கும். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே பிரம்மா எழுதன எழுத்து முருகப்பெருமான் திருவடி பட்டு அழிந்தது. அப்படி அழியணும்னா முருகனை கும்பிடணும். ஒரு 4வது வரைக்கும் படித்தவர், திருவம்பாவையும் திருப்பாவையும் படித்ததுனால அதே மாதிரி எழுதணும்னு ஆசைப்பட்டு எழுதுனது தான் இந்த 30 பாட்டம். என் கம்பனே ஆசைப்பட்டு தானே எழுதனா? ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற காசில் கொற்றத்து ராமன் கதையரோ. எனக்கு பாடணும்னு தமிழ் பாடணும்னு ஆசை வந்தது, அதனாலே இவர் அப்படி பாடினார். இப்போ 19வது பாட்டு, ரொம்ப வேகமா போறேன். பல்லாண்டு பாவையை காம்போதியில் பாடி, கிட்டத்தட்ட 22 ராகத்து பேர் சொல்றார், அதை கடைசியில் சொல்றேன். மெல்ல பறையடித்து இந்த பல்லாண்ட பாடணும், பாவையை பாடணும், எதுல பாடணும்? காம்போதி ராகத்துல பாடணும். மெல்ல பறையடித்து, அது என்ன பறை? இந்த பழனிக்கு போனா அங்கே ஒரு பறை அடிச்சுக்கிட்டு வருவான், அதுக்கு பேரு இலக்கியத்தில் தொண்டகப்பறைன்னு பேர்.
முருகனுக்கு அந்த காலத்திலே வெறியாட்டையர்வார்கள் திருமுருகாட்டு படையில சொல்றாங்க, அப்படி சாமி ஆடுற பொழுது ஒரு கொட்டடிப்பான், அது ஒரு அதுவே ஒரு தனியா இருக்கும், அது அடிச்சா சாமி வராதவனுக்கு கூட வந்துடும். கேட்டிருக்கீங்களா? அதுக்கு பேரு தொண்டகப்பறைன்னு பேரு. இந்த பறை முருகனுக்கு ரொம்ப முக்கியம். பழனி பிள்ளை தமிழ்ல ஒரு வரி, கோலக்குற சிறுவர் தொண்டகம் கொட்ட நீ கொட்டியருள் சப்பாணியே, குளிர் பொழில் பழனியில் வாழ்குமர குருவரா கொட்டி அருள் சப்பாணியே. பழனி பிள்ளை தமிழ். கோலக்குற சிறுவர் குறவர்கள் தொண்டகப்பற கொட்டு வாங்கலாம். அந்த பறையை இங்க கொண்டாடுறார் பாருங்க, மெல்ல பறை அடித்து. ஏன் சார் பறைய வேகமா அடிக்கப்படாதா? முருகன் தூங்குறான் ஐயா, காலம்பர நேரம், எழுப்ப வந்திருக்கோம், வேகமா அடிக்கப்படாது. மெல்ல பறை அடித்து வெண் சங்கு ஒளி எழுப்பி. சித்தர்கள் வழிபாடு சங்கு ஊதுறது. இன்னைக்கு சங்கு ஊதுறதுன்னா வேற அர்த்தம் ஆக்கி விட்டிய, அநியாயமா போச்சு. அந்த ஆளு சங்கு ஊதிட்டானான்னா வேற அர்த்தம். இங்க செட்டி நாட்டுல எல்லாத்துக்கும் சங்கு, மங்கள சங்குங்க. கல்யாணத்துக்கு சங்கு ஊதித்தான் உள்ள போகணும். பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சா சங்கு ஊதணும். வீட்டுல பொங்கல் வைக்கிறியா சங்கு ஊதணும். பிள்ளையார் நோன்பு இலை எடுக்கிறியா சங்கு ஊதணும். சங்கு மங்கள சங்கு. இது கோயில்ல வெண் சங்கு ஒளி எழுப்பி கோயிலுக்குள்ள நல்ல விளக்கேற்ற நாமுற்றோம். கோயிலுக்குள்ள விளக்கேற்றினால் வாழ்க்கையில உள்ள துன்பம் பூரா போயிடும். விளக்கிட்டார் பெருமை சொல்லில் மெய்நெறி விளக்கமாகும். விளக்கு கோயில்ல ஒரு விளக்கு, நீங்க வேற ஒன்னும் செய்ய வேண்டாம். இந்த தேங்காய் பழம் வெத்தலை வாக்கு இதெல்லாம் தேங்காய் வளக்காரனுக்கு வியாபாரம், என்னை மன்னிச்சுக்கிட்ட அந்த ஆட்கள். கோயிலுக்கு போனா என்ன செய்யணும்? விளக்கு ஏற்றணும். விளக்கு ரொம்ப முக்கியம். நம்ம குமுதம் ஜோதிடம் அந்த புண்ணியவான் ஏஎம் ராஜகோபாலன், ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் சரி கோயில்ல போய் உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்கேயாவது கோயில்ல விளக்கேத்து, எல்லாம் சரியா போயிடும். விளக்கேத்துனா போதும். நம்ம அக்ரிணியில எல்லாம் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்த புண்ணியவான் அருட்செல்வர் சீதாராமன் ஐயா, எந்த கோயிலுக்கு போனாலும் கையில நெய் எடுத்துக்கிட்டு போய் விளக்கேத்திட்டு வந்துடுவார். விளக்கு அவ்வளவு புண்ணியம். விளக்கு ஏத்துறதா? விளக்குல திரி உள்ள போயிடுச்சுல்ல, அதை தூண்டி விட்டாலே புண்ணியம். நீங்க விளக்குக்கு நெய் கொண்டு போக வேண்டாம், அதை தூண்டி விட்டாலே புண்ணியம். ஒரு எலி சிவபெருமானுக்கு முன்னால போயிடுச்சு, நல்ல நெய் வாசம் அடிக்குது, விளக்குல நல்ல நெய் ஊத்தி இருக்கு. இந்த எலிக்கு ஒரு ஆசை, இந்த நெய்ய சாப்பிடணும். மெதுவா விளக்குல ஏறிடுச்சு, ஏறி அப்படி உள்ள உட்கார்ந்து நெய்ய குடிச்சுக்கிட்டு. இந்த இப்படிங்கும் இல்ல எலி, நல்லா பார்த்திருக்கலா? எதையும் நல்லா ஆழ்ந்து பார்த்தா தெரியும் இந்த இப்படிங்கும். அப்படின்னு உடனே என்ன ஆயிடுச்சு? அணைஞ்சு போக வேண்டிய விளக்கு திரி இது இப்படின்னு உடனே கொஞ்சம் முன்னால போய் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அட, விளக்க தூண்டி விட்ட புண்ணியம் எலிக்கு. சிவபெருமான் சொன்னாராம், விளக்க தூண்டி விட்டதுனால அடுத்த பிறவியில நீ சக்கரவர்த்தியாய் பிறப்பாயின்னாராம். நான் சொல்லல, அருட்கவி ராமலிங்க சுவாமி திருவருட்பாவில சொல்றார், நீளுகின்ற நெய்யருந்த நேரெலியை மூ உலகம் ஆளுகின்ற மன்னவனாயாக்கினையே. நீளுகின்ற நெய் அருந்த நேர் எலியை, அது என்ன விளக்க தூண்டவா வந்துச்சு, சும்மா சாப்பிட வந்துச்சு அப்படின்னுச்சு, தன்னை அறியாமல் விளக்கு தூண்டப்பட்டது. அடுத்த பிறவி அது மகாராஜாவாம். நல்ல ஞாபகம் வச்சுங்க, கோயிலுக்கு போய் என்ன செய்யணும்னு இந்த பாட்டுல சொல்றார். நல்ல விளக்கேற்றி, அது என்ன நல்ல விளக்கேற்றி? இன்ன எண்ணெயில தான் ஏத்தணும்னு இருக்கு. சில எண்ணெய்கள் கடையில விற்கிறான், எனக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை, என்னை மன்னிச்சுக்கிடுங்க. என்ன ஒருத்தர் எனக்கு சொன்னார், சார் இந்த எண்ணெய வாங்கி சமையல் பண்ணலாமான்னார். ஐயோ கூடாதுன்னார் இந்த ஒருத்தர். அப்போ அந்த எண்ணெய் தகராறுன்னு அர்த்தம்னார். அது கோயிலுக்கு மட்டும் விளக்கேத்தலாமா? கூடாது, விளம்பரத்தினால நம்ம ஏமாற்றி விட்டார்கள். கோயிலுக்கு என்ன எண்ணெய்? விளக்கெண்ணெய் இல்ல நல்லெண்ணெய். ரொம்ப விசேஷம் நெய். சார் நெய் விற்கிற விலையில பயமால இருக்கு. சரி விளக்கெண்ணெய் போதும், விளக்கெண்ணெய் ஊத்தினா போதுங்க, ரொம்ப நல்லது. நல்ல விளக்கேற்ற நாம் உற்றோம் மஞ்சு உறையும். மஞ்சுன்னா மேகம், மேகம் தங்கக்கூடிய கொல்லி கொல்லிமலை. குறுக்குத்துறை, குறுக்குத்துறை எங்க இருக்கு? திருநெல்வேலி பக்கத்துல தாமிரபரணி கரை, ஸ்ரீவைகுண்டமா அந்த பக்கம் குறுக்குத்துறை.
முருகப்பெருமானுடைய திருமேனி குறுக்குத்துறையில் தயாரிக்கப்பட்டு திருச்செந்தூர் மூலவராக இப்போ இருக்கிறது. திருச்செந்தூர் மூலஸ்தானத்து முருகன் குறுக்குத்துறையிலிருந்து எடுத்த கல்லு. அதை நான் இப்போ சொன்னால் நேராக ஆகிப்போயிடும், வேண்டாம். குறுக்குத்துறைக்கு அவ்வளவு சிறப்பு. கொல்லி குறுக்குத்துறை கொஞ்சம் நல் தேசிகா, அங்கையெல்லாம் கொஞ்சி விளையாடக்கூடிய முருகப்பெருமானே. தேசிகன்னா யாரு? தேசிகன்னா குருநாதன் அர்த்தம், ஆசிரியன் அர்த்தம். தேசிகன்னா தேசுடையவன், தேசு உண்டாக்கக்கூடியவன். தேசுன்னா ஒளி, இருட்டை மாற்றி ஒளி தரக்கூடியவன் ஆசிரியன். முருகப்பெருமான் ஆசிரியனுக்கு ஆசிரியன். தட்சிணாமூர்த்தி குருநாதர் குருவுக்கும் குருவாயிருப்பவன் முருகன். அதனாலே தேசிகா வெல்லும் நின் கண்கள் விசாகா எமை நோக்கில், விசாகத்தில் பிறந்தவனே உன்னுடைய வெற்றி தரக்கூடிய கண்கள் என்னை பார்த்தால் தொல் ஊழ் போம். ஊழ்ன என்ன அர்த்தம்? வென ஊழ்வின போயிடும். தொல் ஊழ் போம், வாழ்வோம். வானத்தை ஆளலாம், வானத்தை ஆட்சி செய்யலாம், வென போகும். அதுக்குத்தான் அப்பவே சொன்னேன், கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. பெருமா எழுத்த அழித்தனும்னா முருகப்பெருமான் திருவடியில விழுந்தா சரியா போயிடும். தொல்லூள் போம், வானாழ்வோம், தூயம் வீடு உற்று சொல் உருவார் உடுப்பி சுப்பிரமணியா. அதென்ன சொல் உரு? சொல்லின் உருவமாயிருப்பவன் சுப்பிரமணியன். காஞ்சி பரமாச்சாரியார் சொல்லுவார், சுவாமிங்கிற பேரு முருகனுக்கு மட்டுமே, மற்ற சாமிகளெல்லாம் அவங்கிட்ட இருந்து கடன் வாங்கிக்குச்சுவார். அவருக்கு பேரு இயற்பெயர் சுவாமிநாதன். பெரியவருக்கு இயற்பெயர் சுவாமிநாதன். சுவாமிங்கிறது யாருக்குரியது? தகப்பன் சாமியாய் இருக்கக்கூடிய முருகனுக்கே உரிய பெயர் சுவாமி. சுப்பிரமணிய சுவாமி எங்கேயாவது போயிடாதிய, இது வேற. பழனியில சாமிக்கு என்ன பேரு? பழனி மலை மேல் நின்ற சுப்பிரமணியா அமரர் பெருமாளே. முருகப்பெருமான் சுவாமி. சொல் உருவார், சொல்லின் உருவமாய் இருக்கக்கூடிய உடுப்பி சுப்பிரமணியா. ஓ, உடுப்பிக்கு பக்கத்தில் சுப்பிரமணியா. போயிருக்கீங்களா? உள்ளுக்க ஒரு மூர்த்தி, காட்டுக்குள்ள அஞ்சுதல பாம்பு, அது மேல ஒரு மூர்த்தி. நான் போய் கும்பிட்டுருக்கேன். உடுப்பிக்கு பக்கத்தில் சுப்பிரமணியா. தர்மஸ்தலா, கட்டீல், துர்கை, உடுப்பி, சுப்பிரமணியா. ஒருத்தர் பாடுறார், உமா மகேஸ்வர குமார குருவே உடுப்பி சுப்பிரமணியம், பக்த ஜனப்பிரிய பார்வதி நந்தன பால சுப்பிரமணியம். அங்கே பாடுனாங்க, கேட்டு கேட்டு பாடம் பண்ணிக்கிட்டு வந்தேன். விட்டுறப்படாது. இல்லை, தமிழ் கிடைச்சா மட்டும் விட்டுறப்படாது, சாப்பாடு கிடைச்சா கூட விட்டுட்டு போகலாம். ஆனால் இப்போ சாப்பிடாட்டி நாளை காலையில் சாப்பிடுவோம். தமிழ் கிடைச்சா விட்டுறப்படாது. உமா மகேஸ்வர குமார குருவே உடுப்பி சுப்பிரமணியம், பக்த ஜன பிரிய பார்வதி நந்தன பால சுப்பிரமணியம். உடுப்பி பெருமான நினைக்கிறார், உடுப்பி சுப்பிரமணியா அருள்வாய், எல்லா குறை தீரும் இன்றேலோரெம்பாவாய். எல்லா குறைகளும் தீரும் திருவம்பாவை படிக்கிற மாதிரி, திருப்பாவை படிக்கிற மாதிரி திருமுருகன் எம்பாவை படியுங்கள். எல்லா குறை தீரும் எப்ப சார் தீரும்? அடுத்த பிறவி இல்லையா? இல்லை, இன்று. அதான் சார் முக்கியம். சில பேர் சொல்றான், ஜோசியர்கிட்ட போய் கையை நீட்டினானா, நேத்திக்கே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இன்னும் 6 மாதத்துக்கு கஷ்டமா தான் இருக்கும் நானா அவன், இவன் அதுக்கு அப்புறம் நானா பழகி போயிரும் நானா இவன். அப்படி கிடையாது, இன்று இப்பவே தீரும், உடனே தீர்ப்பான். இது பாடல் 19, வேகமாய் 20. ஆறுமுகம் அருமையான வாக்கு. ஆண்டவன்ட்ட எதையெல்லாம் சொல்லணும்? வாயார பாடணும், மனசார சிந்திக்கணும், கோயில்ல காலார நடக்கணும், நம்ம வயிறார சாப்பிடுவோம். நமக்கு அதான தெரியும், கோயிலுக்கு போனா வேற பேச்சு பேசப்படாது. முருகா 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 மந்திரம் உரு ஏற திரு ஏறும். ஆறுமுகம் மௌலி, ஆறுமுகம் பழனியில் ஒரு பாட்டு திருப்புகள், பல பேருக்கு தெரியும். ஆறுமுகத்தை 6 முறை சொல்லுவார் அருணகிரிநாத சுவாமி. ஆறுமுகம் 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 என்று பூதி, ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும், அடியார்கள் பதமே துணையதென்று நாளும், ஏறுமையில் வாகன குகாசரவனாயனது ஈசையன மானமுனதென்று மோதும், ஏழைகள் வியாகுலம் இதேதன வினாவிலுனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ. முருகா ஆறுமுகம் ஆறுமுகம்னு இத்தனை முறை சொல்றமே, எங்கள் துன்பத்தை நீ வந்து என்னன்னு கேட்டா கூட தப்பு, கேட்காம தீர்த்து வைக்கணும்.
என் குறை என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ வந்து தீர்த்து வைக்கணுமே தவிர என்ன குறைன்னு கேட்கப்படாது. கேட்டா உன் பேர் ரிப்பேர் ஆயிடும். விருப்புகள் நான் சொல்லல. ஏறு மயில் வாகன குகாசரவனா எனது ஈசையன மானமுனதென்று மோதும் ஏழைகள் வியாகுலம். வியாகுலம்னா கவலை. ஏழைகள் வியாகுலம் இதேதன வினாவில் உன்னை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ. ஆறுமுகம் அவ்வளவு சிறப்பு. என்ன சிறப்பு? அஞ்சு பக்கத்துல அஞ்சு முகமா சிவபெருமானுக்கு. ஏன் அஞ்சு முகம்? வடக்கில் பார்க்க ஒன்னு, தெற்கில் பார்க்க ஒன்னு, கிழக்கில் பார்க்க ஒன்னு, மேற்கில் பார்க்க ஒன்னு, மேலே பார்க்க ஒன்னு. அஞ்சு முகம். நம்மெல்லாம் மேல இருக்கமா கீழே இருக்கமா? நம்மெல்லாம் கீழே இல்லை கிடக்கிறோம். நம்மளை பார்க்க வேண்டாமா? சிவபெருமானுக்கு பிள்ளை முருகன் வந்தானா? அப்பா அஞ்சு முகத்தை வச்சு நாலு பக்கமும் பார்க்குறீங்க, மேலே பார்க்குறீங்க. அடியார்கள் எல்லாம் கீழே பூமியில் இருக்கிறாங்க. அதை பார்க்கறதுக்கு அதோ முகத்தை கொண்டு வாருங்கள். அதோ முகத்தோட வந்தாராம் முருகனுக்கு. ஆறாவது முகம் நம்மளை பார்க்கறதுக்கு. அஞ்சு முகத்தோடு அதோ முகமும் தந்து கீழே பார்க்குற முகம் ஆறாவது முகம். அதனால தான் ஆறு முகத்துக்கு அவ்வளவு பெருமை. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று. ஆறு முகத்துக்கு ஆறு செய்தி. குன்னக்குடியில் ஒரு செட்டியார் விட்டு ஆச்சு போய் இந்த பாட்டை பாடி சாமியை கும்பிடுது. கோயிலுக்கு போனால் திருப்புகள் படிக்கணும், கோயிலுக்கு போனால் தேவாரம் படிக்கணும், கோயிலுக்கு போனால் திருவாசகன் திருவாய்மொழி வாயார படிக்கணும். கடவுள் வந்து மடியில் உட்காருவார், நினப்பில் வச்சுங்க. அந்த ஆச்சு போய் திருப்புகள் பாட ஆரம்பிச்சிருச்சு. குண்டகுடியில் இருந்த ஐயர் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கார், பாட்டு நல்லா இருக்கு. தாட்சி ஆரம்பிச்சது, ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்கு முகம் ஒன்றே, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்றே. அர்ச்சகருக்கு சந்தோஷம், ஆட்சி அருமையா தப்பு இல்லாம பாடிக்கிட்டு போகுது. மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும். அப்புறம் ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அவுக பேர் அமர்ந்த பெருமாளே. ஆச்சி ஆச்சி பாட்டு தப்பு. என்னையா? ஆதி அவுக பேர் அமர்ந்த பெருமாளே பாட்டு தப்பு. ஆச்சி என்ன தப்பு? ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்ன இருக்கணும். நீங்க என்ன ஆதி அவுக பேர் அமர்ந்த பெருமாளே? அட அது அவுக பேர் ஐயா நான் சொல்ல மாட்டேன். புரியுதா? அந்த காலத்திலே புருஷம் பேரை பொண்டாட்டி சொல்றதில்லை. ஏன் சொல்றதில்லை? சொன்னா அவன் வாய் வழியா வெளியில போயிடுவானா? மனசுல இருக்கிற புருஷன் சொன்னா வாய் வழியா வெளியில போயிடுவானா? அதுக்காக சொல்லாம இப்ப சொல்லி பாக்குறாங்க, அப்படியாவது போகட்டுமேன்னு. ஆட்சி சொன்ன வார்த்தை இப்ப சொல்லுங்க, ஐயர் சரியா ஆட்சி சரியா? ஐயர் தெளிவா உண்மையத்தான் சொன்னார். ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே, ஆச்சி ஆதி அவுக பேர் அமர்ந்த பெருமாளே. அவுகளையும் சொல்லியாச்சு, ஆண்டவனையும் சொல்லியாச்சு. ஆறுமுகம் வந்தா இவளது நினப்பு ஓடுது. ஆறுமுகம் மௌலி, மௌலின்னா மணிமுடி. அணி குலை, குலைன்னா காதுல போடுறது. ஆண்கள் அணிவது குலை, பெண்கள் அணிவது தோடு. கண்டி சொல்லி, கண்டினா கழுத்துல போடுற ருத்ராட்ச மாலை. ஏறும் தகர் மயில், தகர்னா ஆடு, முருகனுக்கு ஆடு ஒரு வாகனம், மயில் ஒரு வாகனம். தாறுன்னா கழுத்துல போட்டிருக்க மாலை. ஈரரு கண், பனிரெண்டு கண், பன்னெண்டு தோல். இவ்வளவையும் சொல்லணுமா? முருகன்கிட்ட போனா எதை எதை சொல்லணும்? ஆறுமுகம் மௌலி அணிகுலை கண்டி சொல்லி, ஏறும் தகர் மயில் தார், ஈரரு கண் தோல் சொல்லி. நீரு அவன் திருநீற்றால் அமராடும் சிறியோனே. திருஞான சம்பந்த பிள்ளையாரா வந்த பொழுது கையில ஒரு விபூதி பைய வச்சுக்கிட்டு தானையா 8000 பேரை ஒரு சின்ன பிள்ளை ஜெயிச்சது? கையில என்ன இருந்தது? வெறும் விபூதி தான் இருந்தது. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்து வருவாயுமை பங்கன் திருவாலவாயான் திருநீரே. அதனாலதான் திருநீற்றால் அமராடும் சிறியோனே அப்படின்னார் திருப்புகள்ல அருணகிரிநாத சுவாமி. நீரு சொல்லி முன்னூல் முருகப்பெருமான், முன்னூல் முப்பொறி நூல் அணிந்தவன். அரைஞான் சின்ன குழந்தை இடுப்புல அரைஞான். நீள் கடல், நீளமான கால்ல போட்டிருக்கிற கடல். தண்டை, குழந்தை தண்டை போட்டிருக்கும், கடல் போட்டிருக்கும்.
இந்த ரெண்டும் தான் அருணகிரிநாதருக்கு ரொம்ப பிடிக்கும். திருச்செந்தூர்ல போய் பாடுறார், தண்டை அணி வெண்டை எங்கின்கிணி சதங்கையும் தண்கடல் சிலம்புடன் கொஞ்சவேனின் தந்தையினை முன்பறின் தின்ப உரி கொண்டுனன் சந்தோடமணைந்து நின்றன்பு போல கண்டுரகடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ தண்டை அணி வெண்டயம் கிண்கிணி சதங்கை. அவ்வளதையும் பாடுறார். முருகனுக்கு காலில் தண்டை சின்ன குழந்தை. நீரும் முன்னூல் அரைஞான் நீள் கடல் தண்டை சொல்லி தேரும் சடாட்சரம் ஆறெழுத்து ஓம் சரவண பவ. சடாட்சரம்னு ஆறெழுத்து. சார், நமசிவாயன்னு சொன்னா தேவலியா, சிவாய நமன்னு சொன்னா தேவலியா, சரவண பவன்னு சொன்னா தேவலியா? இப்போ ஒரு மூணு கட்சி பட்டி மண்டபம். நமசிவாய என்பது சிவபெருமானுக்குரிய ஸ்தூல பஞ்சாட்சரம் பார்க்கலாம். சிவாய நம என்பது சிவபெருமானுக்குரிய சூட்சும பஞ்சாட்சரம். சரவண பவ என்பது முருகப்பெருமானுக்கு உரிய சடாக்கரம் ஆறெழுத்து மந்திரம். மூணுக்குள்ள எது சார் தேவலை? அருணகிரிநாத சுவாமி சொல்றார், சரவண பவ தாண்டா தேவலை. ஏன்? திருமூலர் திருமந்திரத்திலே ஒன்னு சொல்றார். நான் திருமந்திரத்தை பத்தி 7-8 நாள் மலேசியாவில் இப்போவில் சிங்கப்பூர்ல எல்லா பகுதியும் பேசியிருக்கேன். ஒரு 40 வருஷம் அதுக்கு வாழ்க்கப்பட்டிருக்கேன் திருமந்திரத்துக்கு. அதுல சொல்றார், நமசிவயன்னு சொன்னா இக சௌபாக்கியம் பூரா கிடைக்கும். குழந்தை குட்டி, பொண்டாட்டி, பொன்னாடை, பதவி எல்லாம் கிடைக்கும் நமசிவயன்னு சொன்னா. சிவாய நமன்னு சொன்னா சிவபெருமானே கிடைப்பார். எது தேவலை அப்படின்னு இப்ப சொல்லுவிய? ஒரு அம்மாட்ட கேட்ட, அதுக்கு 80 வயசு, தெளிவா சொல்லி பிடிச்சு, ஐயா 80 வயசு வரைக்கும் நமசிவாயன்னு சொல்லுவோம், அப்புறம் சிவாய நமன்னு சொல்லுவோம். ஆமா, சிவபெருமான் இப்பவே வந்து என்ன பண்றது? இப்ப பைசா தானே வேணும். இப்போதைக்கு என்ன சொல்லணுமா? நமசிவாயமா. வயசானதுக்கு அப்புறம் என்னமோ இருக்கிற மாதிரி, அப்புறம் சிவாய நமாவா. ஒரு ஆள் கேட்டான், இந்த ரெண்டும் கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த சௌபாக்கியமும் கிடைக்கணும், இந்த சௌபாக்கியமும் கிடைக்கணும், சரவண பவன்னு சொல்லு. எங்க சார் பாட்டு இருக்கு? வசன மிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசை பயில் சடாட்சரமதாலே, இக பர சௌபாக்கியம் அருள்வாயே. இக சௌபாக்கியம் பர சௌபாக்கியம். இகம்னா இந்த உலகம், பரம்னா அந்த உலகம். ரெண்டு சௌபாக்கியமும் வேணுமா? சடாட்சரம் சொல்லு. பழனியில போய் அருணகிரிநாத சுவாமி பாடுறார், வசனமிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசை பயில் சடாட்சரமதாலே, இகபர சௌபாக்கியம் அருள்வாயே, பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே, பழனி மலை வீற்றருளும் வேலா, அசுரர் கிளைவாட்டி மிக வாழ, அமரர் சிறை மீட்ட பெருமாளே, சடாட்சரம் சொல்லு. அதுதான் தேரும் சடாட்சரம். சேவல் கொடி சொல்லி, அவனுடைய கொடி சேவல் கொடி, அதை சொல்லு. மாறு சூர், சூரன் மாறி மாறி வேஷம் எடுத்தான், ஒவ்வொரு வேஷம் எடுத்தான் சூரன். மாமரமா நின்னா, பெரிய உருவம் எடுத்து மலையா நின்னா, கடைசி அசுரனா நின்னா. அதனால மாறு சூரன். மாறு சூர்னா என்ன அர்த்தம்? வடிவங்கள் மாறி மாறி எடுத்த மாறு சூர் கோபன் மயேந்திர வீழ்ச்சியை. மாறு சூர்னா சூரன், கோபன்னா அவன் பிள்ளை பானு கோபன், மயேந்திரம்னா அவங்க இருந்த ஊரு. இவ்வளதையும் முருகப்பெருமான் போய் வீழ்த்தினார். அந்த வீழ்ச்சியை எப்படி சொல்லணும்? அடானா ராகத்தில் சொல்லு. பேருர அடானாவில் பீடுடன் பாடி, அது மகிழ்ச்சியோடு பாடு. முருகன் வெற்றியை பாடு, சூரனை வென்றதை பாடு. பின் தாருள விராலி, அது என்ன விராலி? நம்ம விராலி மலை ரொம்ப அற்புதமான ஊர். மதுரையிலிருந்து 100 கிலோமீட்டர் சரியா திருச்சி போற வழியில விராலி மலை. சித்தர்கள் வந்து வழிபட்ட திருத்தலம், அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்து உபதேசம் செய்த திருத்தலம், மயில்கள் வந்து வழிபடக்கூடிய திருத்தலம், தாயுமான சுவாமி வந்து பல நாட்கள் தங்கி சித்தர்களை கண்டு சித்தர் கணமே என்று பாடிய திருத்தலம் இந்த விராலி மலை. அந்த விராலி மலையை பாடி, வேள் முருகனை பாடி, தந்தி தந்தினா யானை,
தெய்வ யானையை பாடி வேல் வேல் வேற வேல் வேற வேல்னா முருகன் வேல்னா அவன் கையில வச்சிருக்கிற ஆயுதம் வள்ளி என்று இவ்வளதையும் சார் நீங்க பாட சொல்றீங்க நான் எத்தனை முறை சொல்லணும் நூறு தரம் சொல்லி நூலேல் ஓரம்பாவாய் முருகன் பேரை நூறு முறை சொல்லு சவுந்தரா கைலாசம் ஜஸ்டிஸ் கைலாச கவுண்டருடைய மனைவி அருமையா கவிதை பாடக்கூடியவர்கள் நான் பலமுறை அவங்க தலைமையில கவியரங்கத்தில் பாடியிருக்கேன் அந்த காலத்தில் திருவண்ணாமலைக்கு என்ன அழைத்து கொண்டு போய் யோகிராம் சுரத்குமாரை அறிமுகப்படுத்தி வச்சது அவங்க விசிறி சாமியார்னு ஒரு புண்ணியவான் அவரை அறிமுகப்படுத்தி வச்சு நான் அவரை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன் சித்தர்கள் வரிசைன்னு பத்து நாள் பேசியிருக்கிறேன் அந்த திருவண்ணாமலைக்கு என்ன அழைத்து கொண்டு போனவர்கள் அந்த அம்மையார் ரொம்ப புரியறாப்பில் சொல்லவா நம்ம நிதியமைச்சர் பழைய நிதியமைச்சர் ப சிதம்பரத்துக்கு மாமியார் இப்போ ரொம்ப பேருக்கு புரியும் அவங்க என்ன பேரு சவுந்தரா கைலாசம் அவங்க சொல்லுவாங்க ஆறெழுத்து மந்திரத்தை நூறு தரம் சொன்னவர்க்கு ஆறுமுகன் நேரில் வருவானம்மே ஆறெழுத்து மந்திரத்தை எத்தனை வரை சொல்லணுமா நூறு முறை சொல்லணுமா ஓம் சரவணபவன் இதி அறுமுக குருவர சரவணபவன் இதி அறுமுக குருவர சரவணபவன் இதி அறுமுக குருவர என ஓதி தமிழினில் உருகி அடியவரிடம் ஒரு ஜனன மரணம் அதை ஒளிவர அழிவுறு திருப்புகளுங்க சரவணபவன் நிதிங்கிறத மூணு முறை சொன்னாலே ஜனனம் மரணம் போயிடுமா எனக்கு அந்த காலத்தில் முன்னூறு திருப்புகளுக்கு மேல பாடம் பண்ணினேன் வேற எங்க போய் சொல்றது நல்ல சபையில தான் திருப்புகள் சொல்ல முடியும் ஒரு போட்டி வச்சாங்க அது ஒரு பெரிய கதை 1961 நான் செகண்ட் இயர் பிகாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ ஒரு போட்டி வச்சாங்க பழனியில போட்டி என்ன தெரியுமா விளம்பரம் வெளியில வந்துச்சு 150 திருப்புகள் ஒப்பித்தால் 1000 ரூபாய் பரிசு எப்போ 1961 1000 ரூபாய் இப்போ உங்க 1000 ரூபாய் இல்லை அது செல்லாமலே போச்சு வேற விஷயம் அப்போ 1000 ரூபா சே நானும் என் தம்பியும் 100 பாட்டு தானே கேட்டிருக்கிறான் 150 பாட்டு எழுதி பாடம் பண்ணணும் அப்பவே கரதள பாடம் பண்ணணும் யாராவது ஒருத்தனுக்கு பரிசு கிடைக்காதா 1000ம் பொன்னாச்சே புரியுதா 1000 ரூபா விட்டுடலாமா இன்னும் 7 நாளையில் போட்டி ரெடியா இருக்கிறோம் எப்படி கேட்டாலும் சொல்லுவோம் பத்திரிகையை தூக்கிட்டு எங்க அப்பா வந்தாங்க டேய் இதை பாடுறா பார்த்தா போதுமான போட்டியாளர்கள் சேராத காரணத்தினால் திருப்புகள் போட்டி ரத்து செய்யப்பட்டதுன்ட்டான் முருகா ஏமாத்தி விட்டியே உன்னை நம்பி 150 பாட்டு பாடம் பண்ணுன்னு எல்லாம் வெட்டியா போச்சே அந்த வயசு ரெண்டு பேரும் பழனி கோயிலுக்கு போனோம் எங்க அப்பா கூட்டிக்கிட்டு போனாங்க என் தம்பியும் நானும் அவர் ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் செட்டியார்கள்ல 2வது ஐஏஎஸ் அவர் ரெண்டு பேரும் பழனிக்கு போனோம் அப்போ 1962 முருகனுக்கு முன்னால நின்ன இந்த பாரு உனக்காகத்தான் 150 பாட்டை பாடம் பண்ணோம் எல்லாம் வெட்டியா போச்சு இப்ப ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி படிப்போம் நீ கேட்டு தீரணும் எங்களுக்கு தெரிஞ்சதுதான் ராகம் இதுக்காக மோகன் காந்திட்ட வந்து ராகமா கேட்டுக்க முடியும் நாங்க பாடுறதுதான் ராகம் முருகப்பெருமானே 150 பாட்டையும் ரெண்டு பேரும் சந்தோஷமா பாடணும் ஒரு 40-50 பாட்டுக்கு அப்புறம் எங்களை மறந்துட்டான் கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சுது அவன் சொல்றான் அட முட்டா பேல 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்ட எங்கிறியே வாழ்க்கை முழுக்க உனக்கு திருப்புகளை அள்ளி கொடுக்கறண்டா இல்லாட்டி இன்னைக்கு சொல்ல முடியுமா ஐயா எந்த கோயிலுக்கு போனாலும் பாடு கண்ணீர் வரும் இது முருகன் போட்ட பிச்சை இந்த பேச்சு நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது பூரா திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் திருவடிகளில் சமர்ப்பணம் அவ்வளவுதான் எதுக்கு சொல்ல வந்தேன் 6 எழுத்து மந்திரத்தை 100 தரம் சொன்னவர்க்கு 6 முகன் நேரில் வருவானம்மே 100 தரம் சொல்லி நூலேலோரும் பாவாய் அப்புறம் 21வது பாட்டு அந்த அந்த திருவம்பாவில் ஒரு பாட்டு வரும் தெரியுமா ஆர்த்த பிறவி கடல் ஆர்த்த பிறவி துயர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் கடவுள் என்ன பண்றாரா காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி நம்மளை படைக்கிறார் காப்பாத்துறார் அப்புறம் அழிக்கிறார் அதையெல்லாம் இப்ப பாட போறார் நல்லா படிச்சிருக்கார் இந்த திருவம்பாவையவும் திருப்பாவையவும் கரதள பாடம் பண்ணியிருப்பார் போல இருக்கு அதனால அப்படியே அது வந்து விழுகுது அந்த ஆசை ஒரு 4ஆம் கிளாஸ் படித்தவர் பாடுற பாட்டு இல்லை இது இது கடவுள் கொடுத்தது
ஓயாது உலகை படைத்து. சார் அவர் உலக படைக்கிறாரே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவாரா? நம்மளா ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு? ஓயாது உலகை படைத்து வளர்த்து அழித்து, சரியா போச்சா? காத்தும் படைத்தும் கறந்தும், இதெல்லாம் நமக்கு கஷ்டம், அவருக்கு விளையாட்டு. அவருக்கு இதெல்லாம் என்ன? உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு. அவருக்கு ஓடுற ஓட்டம் எல்லாம் விளையாட்டு, நமக்கு வினையாட்டு. நல்வினை தீவினை நமக்கு வினையாட்டு. ஓயாது உலகை படைத்து வளர்த்து அழித்து நேயா மறைத்தருளி. ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் ரொம்ப முக்கியம். மறைத்தல், கடவுள் சில விஷயத்த மறைச்சு விட்டார். மறைக்கலன்னா நம்ம தடுமாறி போயிருப்போம். ஒன்னு சொல்லட்டுமா? கையில நமக்கெல்லாம் இறக்குற தேதியை எழுதி விட்டிருந்தார்னா என்ன ஆகியிருக்கும்? ஜஸ்ட் இமேஜின். டிஓடி, அது என்ன டிஓடி? டேட் ஆஃப் டெத்து. அவன் அவன் கையில எழுதி விட்டிருந்தான்னா நம்ம என்னத்துக்கு ஆகியிருப்போம்? ரொம்ப பேர் பார்த்தே செத்து போயிருவான். எந்த பேங்க்லையும் ஓவர் டிராப்ட் தர மாட்டான். பேங்க் மேனேஜர் சொல்லுவார், சார் உங்களுக்கு நாளைக்கு இல்ல போட்டிருக்கும் பாரு. இவன் அவர் கைய பார்த்து விட்டு உங்களுக்கு இன்னைக்கு இல்ல போட்டிருக்கும், அந்த ஆளு பட்டுன்னு போயிடுவாரு. கடவுள் மறைச்சு விட்டானே. இப்ப சொல்லுங்க, மறைத்தல் முக்கியமா இல்லையா? ஆக்குவாய் காப்பாய் அடிப்பாய் அருள் தருவாய். ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அஞ்சு தொழில் பண்றார் எம்பெருமான். அதனால நேயா, நேயத்தினாலே மறைச்சானா, நம்மள்கிட்ட உள்ள அன்புனாலே இப்படி மறைப்ப கொடுத்துட்டானா. நேயா மறைத்தருளி நீ செய் விளையாட்டின் மாயா வினோதத்தை. அப்பா இந்த விளையாட்டு எப்படி இருக்கும்னு, இந்த வினோதத்தை ஆயிரம் வாய் ரெண்டாயிரம் நாக்குடைய ஆதிசேஷன் கூட சொல்ல முடியாது. நான் எப்படி சொல்ல முடியும்? மாயா வினோதத்தை மானார் சேடன் புகழான். சேடன்னா யாரு? ஆதிசேடன், ஆதிசேஷன். ஆயிரம் தலை, நாக்கு ரெண்டா இருக்கும். பாம்புக்கு நாக்கு ரெட்டையா இருக்கும், பார்த்திருக்கலா? கேரளாவில் மன்னார் கோயில்னு ஒரு பகுதி. மன்னார் கோயில்ல ஒரு பாம்பு கோயில். நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். ஒவ்வொரு ஒரு குடும்பத்தில் உள்ள அம்மா அந்த பாம்பு கோயிலுக்கு நேர்ந்து விடப்படுவார்கள். அந்த கோயிலுக்கு கீழே அந்த பாம்பு இருக்க இடத்துக்கு அந்த அம்மா தான் போகலாம், நம்மளெல்லாம் போக முடியாது. அந்த அம்மா காலங்காலமாக அங்கே இருப்பாங்க. அந்த அம்மா இறக்குற பொழுது அடுத்த மருமகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், அந்த குடும்பத்து மருமகளுக்கு. அந்த அம்மா எப்படி இருப்பாங்க தெரியுமா? நல்லா தான் இருப்பாங்க. இந்த பாம்பு கோயிலுக்குள்ளே போயிட்டு வர 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 இந்த நாக்கு ரெண்டாயிரம் நான் பார்த்துருக்கேன். வயசான அம்மா கூனி குறுகி உட்கார்ந்துருப்பாங்க, நாக்கு ரெட்டையா தெரியும். பாம்புக்கு ரெட்டை நாக்கு, நம்மள ரொம்ப பேருக்கு ரெட்டை நாக்கு. இங்க ஒன்னு சொல்லுவான், அங்க ஒன்னு சொல்லுவான். கவியரசு கண்ணதாசன் அழகா சொன்னார். யமதர்மராஜா சொன்னானா, செத்து போனவன் நாக்கையெல்லாம் வெட்டி கொண்டான்ட்டானா. நம்ம ஆளுக நாக்கையெல்லாம் வெட்டி கொண்டே அங்க போட்டாங்க. யமதர்மராஜா வந்து பார்த்தார், என்னடா இவனுக்கு இந்த பக்கம் பூரா ரெட்டை நாக்கா இருக்கு, அது பூரா அரசியல்வாதிகள். கண்ணதாசன் சொல்றாரு, இங்க நாக்கெல்லாம் துடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆஹா, துடிச்சுக்கிட்டே இருக்கு, இது பூரா அரசியல் பேச்சாளர்கள். இங்க நாக்கெல்லாம் செத்து போய் கிடக்கு, ஓட்டு போட்ட வாக்காளர்கள். அஞ்சு வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது இல்லை உங்களால. என்ன கண்ணதாசன், துடிக்காம இருந்தா அது யாரு? நீங்களும் நானும். ஓட்டு போடுற கதையோட முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் டிவியில பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். அப்ப சொன்னார் கண்ணதாசன். எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த பாம்பு கோயில் அங்க போய் பார்க்கிற பொழுது ஆதிசேஷன் ரெட்டை நாக்கு. ஆயிரம் தலை உள்ள பாம்புக்கு ஆயிரம் நாக்கு, ரெண்டாயிரம் நாக்கு. ரெண்டாயிரம் நாக்குள்ள ஆதிசேஷனாலும் ஆண்டவன் பெருமையை சொல்ல முடியாது. நான் தூய சாவேரியால், ராகம் என்ன ராகம்? சாவேரி ராகம். தோத்தரித்தோம் பொருள் ஆயாது உரை கீரன், உன்னை தோத்திரம் செய்தோம் எம்பெருமானே. இந்த நக்கீரன் ஒருத்தன் கொஞ்சம் பொருள் தெரியாம உங்ககிட்ட சண்டை போட்டு விட்டான். பொருள் ஆயாது உரை கீரன், அவன் இருந்த சங்கத்துல நீயும் போய் உட்கார்ந்த, அவங்க கூட பேசின,
ஆயாது உரை கீரன் சங்கம் அமர்ந்து ஒன்று ரெண்டு வந்தி தீயார் பிட்டு உண்டு. நம் ஊர்ல புட்டுக்கு மண் சுமந்த திருவிழா, தீயில வச்சு அவிச்ச புட்டு. கிழவனா வந்தான் எம்பெருமான், கூலிக்காரனா வந்தான். பாட்டி கூலி கொடுத்தனை வேலை கொள்வார் உண்டோ? எனக்கு கூலியை கொடுத்துட்டு வேலை வாங்கிக்கிடுவியா? முதல்ல கூலியை கொடுக்கணும், அப்புறம்தான் வேலை பார்ப்பேன். ஒன்னாம் தேதி சம்பளம் வரணும், அப்புறம்தான் 29 நாள் வேலை பார்ப்பேன். தெரிஞ்சுக்கோ, முதல்ல அன்ப கூலியா கொடு, அப்புறம் நான் உனக்கு வேலை பார்ப்பேன்னு அர்த்தம். இவ கூப்பிட்டா, ஏன்பா உனக்கு என்ன வேலை தெரியும்? பாட்டி எல்லா வேலையும் தெரியும். எல்லா வேலையும் தெரியும்ல. இந்த மண்ணை அடைச்சு கொடு, வெள்ளம் வருது, என் பங்கு அடைச்சு கொடுக்கணும், கரை அடைக்கணும். பாட்டி அடைக்கிறேன், ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஒருத்தனும் எனக்கு சோறு போடுறதில்லை. எங்க போனாலும் சாதத்தை எனக்கு லேசா காமிச்சுட்டு மூடிப்படுறாங்க. அத கூட முழுக்க காட்டுறதில்லை. என்ன முழுக்கவா திறந்த நைவேத்தியத்தை என்ன இப்படின்றான். ஆவி கூட ஆண்டவனுக்கு முழுக்க போப்படாதான். அட கடவுளே கடவுளே, அவர் என்ன சோத்தையா கேட்டாரு? எங்க அவர் ஒரு காலும் கேட்கல. பிள்ளையார் எல்லாத்தையும் கேட்டா நம்ம அடுத்த வருஷம் சதுர்த்திக்கு வைப்பமா? வைக்க மாட்டோம். இந்த ஆவி கூட அவருக்கு அப்படின்னு முடிப்படுறான். நான் என்ன பண்றது? பசிக்குது பாட்டி, என்னமாவது கொடு. ஐயா எங்கிட்ட பிட்டு தாங்கியா இருக்கு. பாட்டி அது போதும், அதை கொடு. ஆனா ஒண்ணு, நீ வியாபாரம் பண்ற, யாரு வியாபாரத்தையும் நான் கெடுக்க மாட்டேன். என்னப்பா சொல்றேன்? பாட்டி பிட்டை எடு, உதிர்ந்து போனா எனக்கு கொடு, உதிராம இருந்தா வியாபாரம் பண்ணிக்கோ. பாட்டி பிட்டை எடுத்தா பிட்டுக்கு காது கேட்டுருச்சு, உதிராம இருந்தா எவன் வயிற்றுலையோ சேரணும், உதிர்ந்தால் சிவன் வயிற்றுல சேரலாம். உதிர்ந்து போச்சு. பிட்டுக்கு இருக்க அறிவு நமக்கு இருக்க மாட்டேங்குதே. என்னங்க கடவுளை பேசினா வந்து உட்கார்ந்து இருப்பாராம். ராத்திரிக்கு தூக்கம் வரலன்னா தேவாரம் படிங்க, திருவாசகம் படிங்க, ராமகிருஷ்ணர் எடுத்து படிங்க, சந்தோஷமா இருக்கும். நான் நேத்தின் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன். எனக்கு திடீர்னு 1 மணிக்கு தூக்கம் போயிடும். உட்கார்ந்துக்கிட்டு ஐயோ தூக்கம் போச்சேன்னு நினைக்க மாட்டேன். ஏகப்பட்ட புத்தகம் வச்சிருக்கேன், பின்ன எப்பத்தான் படிக்கிறது? எடுத்து நிம்மதியா படிப்பேன். 100 பக்கம் படிச்சுட்டு படுத்தா சுகமா தூக்கம் வரும். கனவுல பழனியாண்டவன் வருவான். கிடைக்குமா? நினைச்சு பண்ணி பாருங்களேன், அதை செஞ்சு பாருங்களேன். ஒரு நாளைக்கு எல்லாம் மனசுக்குள்ள இருக்கு, நல்லா தூங்கலாம், கனவு சுகமா இருக்கும். பிட்டு உண்டான் பாண்டிய ராஜா அங்கிருந்து வந்துட்டார். அது யாரா அந்த ஆளு? ஒரு கிளவிட்ட பணத்தை வாங்குற மாதிரி பிட்டு வாங்கி சாப்பிட்டு விட்டு வேலை பார்க்காம அடுத்த வங்க போட்ட கரையவும் உடைச்சு விட்டு ஆடுறியாம, அது யாரு? அந்த முதுக காட்டிக்கிட்டு நிக்கிறானே அவன்தான். முதுகத்தான் காட்டுனான், முகத்தை காட்டலை. முகத்தை காட்டியிருந்தா பாண்டியராஜா அப்பவே கடத்தேறி இருப்பான். முதுகத்தான் காட்டினான், வேகமா வந்து ஒரு அடி ஓங்கி அடிச்சார். யார? அந்த அந்த கூலிக்காரனை. எல்லாரும் முதுகலையும் அடிபட்டது, கரை உயர்ந்தது. எல்லாரையும் கடவுள் ஒவ்வொரு மாதிரி ஆட்கொள்வார். ஆடி கறக்கிற மாட்ட ஆடி கறக்கணும், பாடி கறக்கிற மாட்ட பாடி கறக்கணும், அடிச்சு கறக்கிற மாட்ட அடிச்சு கறக்கணும். இவரு பாண்டியங்கிட்ட அடி வாங்கி கறந்தார். பாத்தீங்களா? அடிச்சு கறக்கல, அடி வாங்கி. அதனாலதான் தண்டாலே பாண்டியன் தன்னை பணி கொண்ட புண்பாடல் பாடினாம் பூவல்லி கொய்யாமோ. திருவாசகம் அத பாடுறார். ஆயாது உரை கீரன் சங்கம் அமர்ந்து வந்தி தீயார் பிட்டு உண்டு அடி தேக்கி. அடிய வாங்கி பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டாராம். யாரு அடிச்ச அடி? முதுகல. ஏன்? சிவபெருமான் வாங்கினா பிள்ளை அடி எந்த தெய்வமும் எந்த நாட்டிலையும் வாங்கினதா சரித்திரம் கிடையாது. அர்ஜுன வில்லால தலையில் அடிச்சான், பாண்டிய ராஜா பெரம்பால முதுகில் அடிச்சார், சாக்கிய நாயனார் கல்லால முகத்தில் அடிச்சார், கண்ணப்ப நாயனார் செருப்பு காலால கண்ணில மிதிச்சார். ஐயோ பாவம் சிவபெருமானே, உனக்கு அப்பா அம்மா இல்லைங்கிறதுக்காக இவங்க இத்தனை பேரும் உன்னை இப்படி அடிக்கிறாங்களே, உனக்கு கேட்க நாதி இல்லையே. ஒருத்தர் அழுதார், அப்பா அம்மா இல்லாததுனால உன்னை இத்தனை பேர் இந்த பாடு. சிவபெருமான் என்ன சொல்றார் தெரியுமா? அடிச்சா பரவாயில்ல, முருகன் மிதிச்ச மிதிய விட இந்த கண்ணப்பன் செருப்பு காலில் மிதிச்சாம்பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னாராம். சேயடி சிற்றடி அவ்விளம்பருவ சேயடியில் சிறப்புடைத்தாம் பெரிய புராணம். இப்ப அத கதையெல்லாம் சொல்றார். அடி தேக்கி
கரை அடைத்தோன் கரை வைகை கரையை அடைத்த பெருமான் சேயா அவன் பிள்ளையே வயலூரா. பழனி பெருமான் முருகப்பெருமான பாடுற பொழுது அடிக்கடி வயலூர பாடுவார் அருணகிரிநாதர். ஏன் தெரியுமில்ல, திருப்புகள் பாடுன்னு சொன்னது பிள்ளையார். பிள்ளையார் என்ன சொல்றார் தெரியுமா, வயலூர வச்சு பாடுன்னார். பாட்டு ஞாபகம் வருதா யாருக்காவது? பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியனு முக்குரதுரக முனிவன் பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருப விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்கவரு குக்குடமுரட்சை தரு சிற்றடியும் முற்றியவன் இருதோளும் செய்ப்பதியும். செய்ப்பதின்னா என்ன அர்த்தம்? செய்யினா வயல், பதியின்னா ஊர், செய்ப்பதின்னா வயலூர். செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகள் விருப்பமொடு செப்பு. இதையெல்லாம் வச்சு முருகனுடைய வேலாயுதத்தை வச்சு சேவலை வச்சு அவன் சிற்றடிய வச்சு அவன் முற்றிய பன்னிரண்டு தோளை வச்சு வயலூரை வச்சு திருப்புகள் பாடு பிள்ளையார் சொன்னாராம். அதனாலதான் அங்கங்க பாடுற பொழுது வயலூராம்பர். நாதவிந்துகள் ஆதி நமோ நமோ பின்னால என்ன வரும்? ஆதரம்பையில் ஆரூர தோழமை, அதுக்கு முன்னால் என்ன சொல்லுவார்? வயலூராம்பர். பழனியில பாடுற பொழுது வயலூர் ஞாபகத்துக்கு வரும். அந்த ஊரை சொல்றார், சேயா வயலூரா தேனார் திருமலையா. திருமலைன்னா எந்த ஊரு? திருப்பதி. என்ன சார், பெருமாள் கோயில போய் முருகன் கோயில் ஆக்கி விட்டாரே, பழைய காலத்திலே அது முருகன் கோயில் தான். நாமத்தையும் சங்கு சக்கரத்தையும் எடுத்துட்டு ஒரு துண்ட போட்டுக்கிட்டு வெள்ளிக்கிழமை காலம்பர அவர் நிக்கிற போது பார்த்தா முருகான்னு கூப்பிட்டா ஓடி வந்துடுவார். அப்படித்தான் நிப்பார். பாருங்க, நிஜபாத தரிசனம்னு பேரு. நான் வருஷத்துக்கு ஒரு தரம் போறேன். போன முறை 2007 இந்த நூல் வெளியிட்ட பொழுதும் நான் திருப்பதிக்குத்தான் போயிட்டு வந்திருந்தேன். இப்பவும் திருப்பதிக்குத்தான் போயிட்டு வந்திருக்கேன். அந்த நமக்கும் அவருக்கும் அப்படி ஒரு தொடர்பு. எதுக்கு சொல்ல வர்றேன், ஆதியிலே முருகப்பெருமான் இருந்த இடம். குறிஞ்சி நிலம் முருகனுக்குரியது, முல்லை நிலம் பெருமாளுக்குரியது. பாலாஜி பாலன் முருகன் தான், பின்னாலே பெருமாள். ஏன் சார் நீங்க எப்படி சொல்றீங்க? கந்த புராணத்திலே கச்சியப்ப சிவாச்சாரியார் பேசுகிறார், பண்டு தான் வரு வேங்கடகிரியையும் பார்த்தான். முருகன் வர்ற பொழுது முன்னாலே தான் இருந்த திருப்பதி மலையை பார்த்தான். பண்டு, பண்டுன்னு என்ன அர்த்தம்? பழைய காலத்திலே தான் வரு வேங்கடகிரியையும் பார்த்தான். அப்போ ஆரம்பத்திலே முருகப்பெருமான் இருந்திருக்கார். நமக்கு என்ன? எங்க முருகனா இருந்தா என்ன, பெரு சிவபெருமானா இருந்தா என்ன, பெருமாளா இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். பால் ஒண்ணுதான், பாத்திரம்தான் வேற. என்னங்க, கடவுள் ஒண்ணுதானே? நம்ம விருப்பத்துக்குத்தானே 1000 பேர் வச்சு அவர் வந்து நிக்கிறாரு. இந்து மதத்துக்கு பெருமை என்ன தெரியுமா? மற்ற மதங்கள் பேசுகின்றன, எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சாமி, உங்களுக்கு என்ன ஊர்பட்ட சாமி? ஏன் தெரியுமா? உனக்கு எது பிடிக்குமோ அதை கும்பிட்டுக்கோ. தட் இஸ் லெஃப்ட் டு யுவர் சாய்ஸ். கடவுளை சாய்ஸுக்கு விட்டது இந்து மதம் தான். ஆமாங்க, உனக்கு எந்த சாமி பிடிக்கும் கும்பிட்டுக்கோ. சார் அறிவா கத்தியெல்லாம் வச்சிருக்கேன், கருப்பண்ண சாமியை கும்பிடு. ஒரு பொண்டாட்டியோட யோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறேன். சிவபெருமான கும்பிடு ஆளாளுக்கு. சன்னியாசியா போயிடலான்னு நினைக்கிறேன். பழனி ஆண்டவனை போய் கும்பிடு, பைசா நிறைய வேணும்னு நினைக்கிறேன். திருச்செந்தூர் பெருமானை போய் கும்பிடு, நோய் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறேன். வைத்தீஸ்வரனை போய் கும்பிடு. அததுக்கு ஒவ்வொரு சாமி. உனக்கு எது விருப்பம் எங்க வேணாலும் போய் கும்பிட்டுக்கோ. வெள்ளி பாத்திரம், தங்க பாத்திரம், பித்தளை பாத்திரம், உள்ளே இருக்கிற பால் ஒண்ணுதான் ஐயா. படிகளுக்குள் வேற்றுமைகள் பழனி ஒன்றுதான். பழுத்த பழமாகி விட்டால் பார்வை ஒன்றுதான். இடி இடிக்கும் கோடி கோடி வானம் ஒன்றுதான். யாழ் நரம்பில் வேற்றுமைகள் கானம் ஒன்றுதான். படிகளுக்குள் வேற்றுமைகள் பழனி ஒன்றுதான். பழுத்த பழமாகி விட்டால் பார்வை ஒன்றுதான். எதை வேணாலும் போய் கும்பிட்டு தப்பே கிடையாது. உன் மனசுதான் காரணம். அந்த மனசுக்கு தகுந்தாப்புல முருகனை கும்பிட்டா கடவுள் எனக்கு முருகனா காட்சி கொடுப்பார். ஐயப்ப சாமியை கும்பிட்டா கடவுள் எனக்கு ஐயப்பனா காட்சி கொடுப்பார். சிவபெருமானை கும்பிட்டா சிவபெருமானா காட்சி கொடுப்பார். பெருமாளை கும்பிட்டா பெருமாளா காட்சி கொடுப்பார். கும்பிடாம இல்லைன்னு போயிட்டா அவரும் இல்லைன்ட்டு போயிடுவார். உங்க சௌரியம், அவருக்கு என்னங்க கெட்டு போச்சு? குளத்துல குளிக்காட்டி குளத்துக்கு நட்டம் இல்லை, எனக்குத்தான் நட்டம்.
அது புரியாம நம்ம என்னமோ பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் வாழ்க்கையில. என்ன பாட்டு? சேயா வயலூரா தேனார். அது என்ன தேனார்? இந்த வரி எங்க இருந்து எடுத்தாரு? குலசேகர ஆழ்வார் வாக்கு. தேனார் வானாலும் மன்னவர் செடியா. இது அதுக்கு முந்தின பாட்டு. முதல் பாட்டு, ஆனாத செல்வத்து அரம்பையர்கள் தற்சூல வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை. தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேனாவேனும். தேனார் பூஞ்சோலை அப்படியே பிடிச்சாரு. தேனார் திருமலையா? நீங்க திருமலைன்னு வேற எதையாவது நினைச்சிடப்படாது. குலசேகர் ஆழ்வார் தேனார் திருமலைன்னு திருப்பதியத்தான் சொன்னார். நான் அதைத்தான் சொல்றேன். ரொம்ப தெளிவா வச்சிருக்காரு. தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில். பின்னாலே ஒரு பாட்டு, தேனார் பூஞ்சோலை திருவேங்கட மலைமேல் காணாராய்ப்பாயும் கருத்துடையேனாவேனே. இந்த தேனாருங்கிற வார்த்தையை எடுத்து அது நம்ம திருப்பதி முருகப்பெருமான் அங்கே இருக்கிறார் என்று அடையாளம் காட்டியவர் சுப்பையர். தாயாகி காத்தல் தகவேலோரெம்பாவாய் எம்பெருமானே நீ எங்களுக்கு தாயாகி காக்க வேண்டும். அடுத்த பாட்டு, ஒன்றும் புறவிற்காய் புறாவுக்காக உடம்பு சதைய அறிந்து கொடுத்தவன் சிவி சக்கரவர்த்தி. கழுகு துரத்துது, புறா வந்து மடியில விழுந்துருச்சு, கழுகு எதிர்த்தாப்புல வந்துருச்சு. சிவி சக்கரவர்த்தி புறாவை பார்த்து நான் காப்பாத்துறேன்னு தூக்கி வச்சு விட்டார். கழுகு வந்துருச்சு, எனக்கு சாப்பாடு புறா, நான் விரட்டிக்கிட்டு வந்தேன், நீ அதை காப்பாத்துனா என்ன பட்டினி போட்டதா அர்த்தம், எனக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி? சிவ சக்கரவர்த்தி சொல்றார், புறா தானே, புறாவின் எடைக்கு எடை என் உடம்பு தசைய உனக்கு தர்றேன். தராச வச்சாச்சு, புறா அங்க இருக்கு, இவர் தொடையிலிருந்து சதைய அப்படியே அறுத்தறுத்து வைக்கிறார். ஏகப்பட்ட தசை வச்சாச்சு, புறா இருக்க பக்கம் கீழே இருக்கு. எப்படி இருக்கும்? அவளது தசையை எடுத்து அறிஞ்சு வச்சார். கடைசி இவரே ஏறி நிக்க போற பொழுது புறாவும் கழுகும் மறைஞ்சது. கடவுள் காட்சி கொடுத்தார் சிவி சக்கரவர்த்தி. யாரு சொல்றா? கண்ணகி பாண்டிய நாட்டில் போய் வழக்குறை பண்ற வழக்குறை காதையில் இத சொல்றா. தேராமண்ணா செப்புவதுடையேன் எள்ளறு சிறப்பின் இமையோர் வியப்ப புல்லுறு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் வாயின் கடைமணி நடுநார் நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆளியில் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதியே. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் தன் பிள்ளைய தேரூர்ந்து முறை செய்தானே மனுநீதி சோழன், அவன் இருந்த ஊர் எங்க சோழ நாடு. உங்க பாண்டி நாட்டில் என் கணவனை கல்வன் கொலை பண்ணிவிட்டிய ஐயா. கண்ணகி கேட்கறா சிலப்பதிகாரம் 2000 வருஷத்துக்கு முன்னால. அப்படியே அந்த ரெண்டையும் இங்க கொண்டுகிட்டு வரார். ஒன்றும் புறவிற்காய் ஊன் தந்த வேந்துடன். புறாவுக்காக ஊனை எடுத்து கொடுத்தானே சிவ சக்கரவர்த்தி. அவனுடன் அன்று அரிச்சந்திரன் அஞ்சலி செய் காங்கேயா. ஹரிச்சந்திரனும் சிவ சக்கரவர்த்தியும் வழிபட்ட முருகப்பெருமானே. பழைய புராண வரலாறு. ரெண்டு பேரும் முருகனை கும்பிட்டதாக அதை எடுத்துக்கிட்டு வச்சுக்கிறார். ஹரிச்சந்திரன் காசிக்கு போனா ஒரு காட், ஹரிச்சந்திரா காட் என்று பேர். என்றும் எம் மெய் கை இறை உன் பணி செய்க. எப்பொழுதும் எங்கள் மெய் உடம்பு கை இதெல்லாம் உன் பணியைத்தான் செய்ய வேண்டும். நன்றாய் இக்கண்கள் நின் நல் உரு ஒன்றே காண்க. இந்த கண்ணால எம்பெருமானே உன் உருவத்தை மட்டுமே பார்க்க வேண்டும், வேற எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. திருதராஷ்டிரனுடைய சபை. கிருஷ்ண பரமாத்மா வர்றார். துரியோதனன் திட்டம் போட்டான், பெரிய பள்ளத்தை வெட்டி வை, அதுக்கு மேலே தலைகளை எல்லாம் போடு, அதுக்கு மேலே ஆசனத்தை வை, கிருஷ்ண வந்த உடனே அதில் உட்கார வை, விழுந்துருவான், கீழே மல்லர்கள் அவனை கொன்று விடுவார்கள். இவன் யாரை கொல்றதுக்கு? கிருஷ்ணனை கொல்றதுக்கு துரியோதனன் திட்டம். முரட்டு பள்ளம் வெட்டி விட்டான், இலதலையெல்லாம் போட்டு விட்டான்,
அழகா மேல ஒரு சேர் போட்டுட்டான் நாற்காலி. கிருஷ்ண பரமாத்மா வந்த உடனே அங்கு தூது வர்றார், உட்காருன்னா உட்கார்ந்தார், கீழே விழுந்தார், வளர்ந்தார் வளர்ந்தார் வளர்ந்தார், விஸ்வரூபம் எடுத்துட்டார், பூமிக்கும் வானத்துக்குமா நிக்கிறார். எல்லாரும் பார்த்தாங்க, பீஷ்மர் கும்பிட்டார், துரோணர் கும்பிட்டார், அஸ்வத்தாமா கும்பிட்டார், துரியோதனன் பார்த்துக்கிட்டே இருக்கான், எல்லாரும் கும்பிட்டாங்க. பெருமான் திருதராஷ்டிரனை ஒரு பார்வை பார்த்தார், கண்ணு தெரியாத திருதராஷ்டிரனுக்கு கண் கிடைச்சது, கண்ணால பார்த்தான் கும்பிட்டான். கிருஷ்ணான்னா என்னன்னு கேட்டார். கண்ணை திரும்பவும் எடுத்துக்கோ, என்னடா அது, ஏன், எதை பார்க்கணுமோ அதை பார்த்துட்டேன், இனிமே எனக்கு கண் வேண்டாம். எதை பார்க்கணும், கடவுளைத்தான் பார்க்கணும் கண்ணால. ஐயனின் சீர்பேசு செல்வர்வாய், நல்ல தெள்ள முதுண்டு வந்த திருவாய், அப்பனின் திருமேனி கண்ட புண்ணியர், மெய்யன் உன் திருமேனி கண்ட புண்ணியர் கண்கள், மிக்க ஒளிமேவு கண்கள். கந்தகோட்டத்தில் பாடுறார் வள்ளற் பெருமான், ஆண்டவனை பார்க்கறதுக்குத்தான் கண்ணு. கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை, எண்டோல் வீசி நின்று ஆடும் பிரான் தன்னை, கண்கால் காண்மின்களோ. என்ன சொல்றார் இப்போ, நன்றாய் இக்கண்கள் நின் நல்லுரு ஒன்றே காண்க, வென்று சூரியிருந்த நல் வேற்பெருமானே, வெற்றி கண்டு சூரனை அளித்த பெருமானே, நின் பொன்றா புகழ், உன்னுடைய பொன்றாத புகழை சாமா ராகத்தில் போற்றுவோம். அடுத்த ராகம் சாமா, 22 ராகம் பாடியிருக்கார். நான் கடைசியா சொல்றேன், குன்றை குடி ஓ, பல கஷேத்திரங்களுக்கு நம்ம கூட்டிக்கிட்டு போறார் இந்த புண்ணியவான். கஷேத்திரத்துக்கு யாரு கூட்டிக்கிட்டு போறாரோ அவர் குருநாதனுக்கு சமானம். ராமானுஜருக்கு இது 1000வது ஆண்டு, ராமானுஜர் பிறந்தது 1017, இப்போ 2017. ராமானுஜர் திருமலைக்கு போறார் ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து. நடந்து போற பொழுது திருப்பதிக்கு போற பாதை தெரியல, ஒரு கோவணம் கட்டின சின்ன பையன் ஏத்தம் இறைச்சிக்கிட்டு இருக்கான். பகவான் ராமானுஜர் அவன் பக்கத்துல போறார், பின்னாலே 50 பேர். ஏன்பா தம்பி திருமலைக்கு போற வழி எப்படி? சாமி இந்தா நேர போய், அந்த ஒரு மரம் தெரியுதா? ஆமா, அங்கே வடக்கில் திரும்புங்க போயிடலாம் அவன் சொன்னான். ராமானுஜர் அவன் காலில் விழுந்து கும்பிட்டார். எல்லாருக்கும் ஆச்சரியம், கோவணம் கட்டின பய, படிக்காத பய, கிராமத்து பய, நாட்டு புறத்தான், அவன் காலில் நீங்க ராமானுஜர் விழுந்து கும்பிடலாமா? ஏன் கும்பிட்டீங்க? கோயிலுக்கு போற வழியை காமிச்சா அவன் குருநாதனுக்கு சமானம், அதனால விழுந்து கும்பிட்டேன். அம்மா இதாண்டா அப்பாம்பா, அப்பா இதாண்டா குருநாதனும்பார், குருநாதன் தான் இதாண்டா கடவுளும்பா. தாய் தந்தை குரு, அப்புறம்தான் தெய்வம். அன்னை பிதாவை காட்டுவா, பிதா குருவை காட்டுவார், குருநாதன் மட்டுமே கடவுளை காட்டுவான். ஞானசம்பந்த பிள்ளையார் இவன் அன்றேன்னு காட்டினார். ஏன், குருநாதர், குருநாதன் தான் காட்ட முடியும், கண்டவன் கடவுளை காட்ட முடியும். ஓ, கண்டவன் தான் காட்ட முடியும், கண்டவன் காட்ட முடியாது, யாரு கண்டவனோ அவன் தானே காட்ட முடியும் குருநாதனை. அப்படி காட்டார். குன்றக்குடி எத்தனை ஊரு? குன்றக்குடி மயில் மலை, எம்பெருமான் மயில் மேல் அமர்ந்திருப்பது போல அந்த மலை குன்றக்குடி. கதிரை, கதிரைனா எந்த ஊரு? கதிர்காமம். கதிரகாம வெற்பில் உறைவோனே, கனகமேறு உத்த புயவீரா, மதுரவாணி உற்ற கலலோனே, வழுதி கூன் நிமிர்த்த பெறுவானேன். திரை, திரையிலே உருவம், உள்ள என்ன இருக்கு யாருக்கும் தெரியாது. கதிர்காமம், மாணிக்க கங்கை. நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அந்த காலத்திலே கொழும்புல இருந்த பொழுது, பழைய கொழும்பு, புது கொழும்பு, பழைய கதிரேசன் கோயில், புது கதிரேசன் கோயில், கதிர்காமம் என்று பிள்ளைகளுக்கெல்லாம் கதிரேசன் பேரு வச்சு, தங்கமும் வெள்ளியும் வைரமும் சம்பாதிச்சதை பூரா கொண்டு போய் அவன் காலடியில் போட்டதுனால இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. எல்லாம் அவன் கையில போட்டது, எல்லாம் அவன் திருவடிகள். குன்றை குடி, கதிரை, கூடல். கூடல்னா எந்த ஊரு? நம்ம மதுரை. கூடலில் வாழ்குமரா, இன்றே அருள்வாய், இனிதேலோர் எம்பாவாய், எங்களுக்கு இன்றைக்கே அருள் செய்க. ஏன்னா நாளைக்குள்ளே இதை முடிச்சிருவோம். 23 பாட்டு. நன்மலர் தூவி,
நல்ல மலர கடவுளுக்கு கொண்டே போடும். நவை நவையின்னா குற்றம், சினமுன்னா கோபம். நவை சினம் கூறம் இன்றி, கூறம் என்பது கடவுளுக்கு முன்னால் போய் கடவுளை தவிர மற்றதே நினைக்கக்கூடிய ஒரு மாயை, அது இருக்கப்படாது. கோயிலுக்கு போனா கடவுளோட தான் பேசணும், கண்டவனோட பேசப்படாது. சார் அங்க போய் நின்னுக்கிட்டு இங்க அங்க தீபாராணி ஆகுது, இங்க 1000 பேச்சு பேசிட்டு இருக்காங்க, என்ன சிவபெருமானை விடவா இந்த ஆள் முக்கியமா போயிட்டாரு. இங்கதான் நம்ம தப்பு பண்றோம், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவ பெருமக்கள் சர்ச்சிலே பெருமானைத்தான் கும்பிடுவார்கள், இஸ்லாமிய பெருமக்கள் மசூதியிலே வழிபட்டு அல்லாவைத்தான் கும்பிடுவார்கள். நம்முடைய இந்து சகோதரர்கள் கோயிலுக்கு போனா சாமியை தவிர எல்லாத்தையும் பேசுவாங்க. இந்த அநியாயம் எனக்கு தீராத அநியாயம், நான் எல்லா இடத்துலயும் சொல்றேன். இந்து மதம் மாதிரி உயர்ந்த மதம் கிடையாது, அது தெரியாத நம்மள மாதிரி முட்டாள்களும் கிடையாது. இது உயர்ந்த பண்பாடு, இதை உண்டாக்கினவன் கிடையாது, இதுக்குன்னு தனி நூல் கிடையாது. இது ஒரு கல்ச்சர், இது ஒரு காலங்காலமாக லட்சக்கணக்கான ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்து வரக்கூடிய பண்பாடு இந்து மதம். இங்கே பிறப்பதற்கு நீ தவஞ்செய்திருக்க வேண்டும். சுவாமிஜி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போயிட்டு திரும்பினாரா எல்லாரும் கேட்டாங்களாம், அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன நினைக்கிறீங்கன்னு. அமெரிக்காவுக்கு போகும் முன்னால் நான் இந்தியாவை நேசித்தேன். ஓஹோ, அப்ப நம்மள மாதிரித்தான் போல இருக்கு. அமெரிக்காவுக்கு போய்விட்டு வந்த பின்னால் இந்தியாவை என் உயிராக நினைக்கிறேன். இது என் மூப்பின் தவச்சாலை, என் இளமையின் இன்பப் பூங்கா, என் வாலிபத்தின் தொட்டில், எல்லாம் இருப்பது. இனி ஒரு பிறவி எடுப்பேனே ஆனால் இந்தியாவில் தான் நான் பிறக்க வேண்டும். என்னங்க, எப்படி நாடு எப்படி மதம் இது தெரியாம இருக்கலாமா? சீனாவில பிள்ளைங்களை வச்சு அந்த அம்மா பாடம் சொல்லி கொடுப்பாளாம், பௌத்த பொண்ணு. தம்பி பொய் சொல்லக்கூடாது, சரிம்மா. திருடக்கூடாது, சரிம்மா. அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படப்படாது, சரிம்மா. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது, சரிம்மா. அம்மா இப்படி எல்லாம் இருந்தா என்னம்மா கிடைக்கும், இப்படி எல்லாம் இருந்தா அடுத்த பிறவி நீ இந்தியாவில் போய் பிறப்படா. ஐயா நீங்க எங்க இருக்கிறீங்க? நபிகள் நாயகம் சுத்தி வருவாராம் மக்காவில், ஒரு குறிப்பிட்ட திக்குல ரொம்ப நேரம் நின்று கும்பிடுவாராம். என்ன இவ்வளவு தூரம் கும்பிடாத நீங்க இந்த திக்க கும்பிடுறீங்களே, அந்த திக்கிலே தான் ஞானிகள் தோன்றிய நாடு இருக்கிறது, அந்த நாட்டுக்கு பெயர் இந்தியான்னாராம். நம்ம எப்படிப்பட்ட நாட்டில் பிறந்திருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு மதம். 1000 ஜென்மங்கள் தவம் இருந்தாலும் கிடைக்காத ஒன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரை ஞானிகள் இருந்த நாடு இந்த நாட்டு. காற்று படுமானால் ஞானம் போய் ஒட்டி கொள்ளும். சிஸ்டர் நிவேதிதா மார்கரெட் அமெரிக்காவிலிருந்து வந்து சாரதாமணி தேவியார் காலில் விழுந்து அழுது விவேகானந்தருக்கு சிஷ்யான பொண்ணு. அவள் பேசுகிறாள், இந்துக்கள் கொடுத்து வைத்தவர்கள், இந்தியாவில் வாழ்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். நம்ம இங்கிருந்து எல்லாரையும் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு விட்டு ராத்திரிக்கு ராத்திரி பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நமக்கு ராத்திரி என்ன, அவங்களுக்கு பகலாயிரும்ல. முருகா நன்மலர் தூவி நவை சினம் கூறமின்றி புன்மை இருள் போமுன் புகழ் கார்த்திகேயா. புன்மையாகிற இருட்டு இது போகணும், அதுக்கு முன்னால் புகழ் கார்த்திகேயா நின் பொன்மதில் சூழ் கோயில் போந்து, பொன்மதில் சூழ்ந்த உன் கோயிலுக்கு போய் அழகிட்டு. அழகிட்டுன்னு என்ன அர்த்தம், கோயிலை கூட்டி தள்ளுறது, ரொம்ப புண்ணியம். எமது ஜென்மம் அற மெழுகி, கோயில்ல மெழுகினா அடுத்த ஜென்மம் கிடையாதான். கோயில்ல போய் கூட்டி தள்ளி மெழுகினா அடுத்த ஜென்மம் கிடையாதான். இன்னொன்று தெரியுமா, கோயிலில் போய் அழகிட்டு மெழுகினால் சாகுற பொழுது எந்த துன்பமும் இல்லாமல் பறவை கூண்டை விட்டுட்டு போறாப்புல இந்த ஆன்மா சந்தோஷமாக போயிடுமா. சில பேர் கிடக்கிறான் 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் அநியாயமாக கிடந்து, எல்லாரும் சுற்றி வந்து மாப்பிள்ளை மக மகன் மருமக முதமரை வந்து, வந்த உடனே இவன் எந்திரிச்சு உட்கார்ந்து மருமக சொல்றா, ஐயையோ பிள்ளைகள் லீவெல்லாம் வீணா போச்சே, எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாரே.
திரும்ப ஆறு மாசம் கழிச்சு திரும்ப இவன் படுத்து திரும்ப எல்லாரும் வந்து திரும்ப எல்லாரும் திட்டி அப்புறம் படுத்து எப்படியாவது போனா தேவல அப்படியெல்லாம் போகப்படாது. பேசிக்கிட்டே இருந்தாரு சார், விழுந்தாரு, முடிஞ்சு வச்சு. அதுதான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை. நோயுற்று அடராமல், நொந்து மனம் வாடாமல், பாயில் கிடவாமல், பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி என்னை ஒன்போர் ஊரையா நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து அப்படிங்கிறதுக்குள்ள இந்த பறவை கூண்டை விட்டு பறக்கணும், கோயிலுக்கு போய் திருப்பணி பண்ணினால் இது கிடைக்கும். கீழச்சுவல்பட்டியில ஒரு செட்டியார், ஒரு தை மாசம் வெள்ளிக்கிழமை நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அவர் எனக்கு பின்னால நிக்கிறார். திடீர்னு நேர கோயில் அம்பாள், அம்பாளை கைய கூப்பு கும்பிட்டார், அப்படி சாஞ்சார், முடிஞ்சு வச்சு. நல்லா வந்தவர், 80 வயசு. அதுதான் சார் கிடைக்கணும். ஜென்மம் அறமெழுகி கோயிலுக்கு மெழுக்கிட்டால் ஜென்மம் போயிடும். செம்மண்ணால் கோலமிட்டு, நல்ல மண்ணால கோலமிட்டு, முன் கலங்கள் தேய்த்து கோயில் பாத்திரத்தை எல்லாம் தேய்க்கணும். அந்த பாத்திரத்திலே பத்து போகும், இந்த பாத்திரத்திலே பற்று போகும். பற்று போகணும்ல, அங்கே பத்து போகும், இங்கே பற்று போகும். பற்றுக பற்றற்ற பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு முகை கொய்து மொட்டா இருக்கிற பூவை கொண்டா மாலை கட்டி நீயே மாலை கட்டு. வெளியில போய் காசு கொடுத்து மாலை வாங்கப்படாதான். நம்ம கையினால ஆண்டவன் பேரை சொல்லி மாலை கட்டணுமா? ஆண்டவனுக்கு மூணு மாலை எது தேவல? பூமாலை, பொன்மாலை, பாமாலை. அடே அப்பா, அம்மா, 1000 மார்க் உங்களுக்கு, 1000 மார்க் சந்தோஷம். பூமாலை வாடி போயிடும், பொன்மாலைக்கு மனம் கிடையாது. பாமாலை 1955 பாடின பாமாலை 2017 இன்னும் மனம் வீசிக் கொண்டிருக்கிறது. பூமாலை வாடும் மனம் பொன்மாலைக்கு இல்லை என்று பாமாலை வைத்து ஈசன் பாதம் பணிபவனோ. கவிமணி தாலாட்டு. அப்ப என்ன வேணும்? முக்கல முன்கலங்கள் தேய்த்து முகை கொய்து மாலை கட்டி மின் விளக்கு ஏற்றி. என்ன விளக்கு? மின் விளக்கு. என்ன இவர் காலத்துல வந்துருச்சு இல்ல மின்சாரம்? மின் விளக்கு ஏற்றி சிம்மேந்திர மத்திமத்தை. அடுத்த ராகம் சிம்மேந்திர மத்திமம். வன்மையாய் பாடி. அது என்ன வன்மையாய்? கம்பீரமாய் என்ன அர்த்தம்? கம்பீரமா ராகம் பாடுற பொழுது கம்பீரமா பாட வேண்டாமோ? செத்தவங்கையில வெத்தில கொடுத்தாப்பிலையா பாடுறது? சில பேர் அப்படித்தான் அழுகிறாப்பில பாடுவான். முந்தி இருக்கவன், முன்னாள் உட்கார்ந்து இருக்கவன் தூங்கிடுவான், நல்லா தூங்கிடுவேன். அரியக்குடி ராமானுஜ எங்கார் எங்க ஊர்ல வந்து பாடினாரு. குன்னக்குடி வைத்தியநாதன் அந்த காலத்துல அவருக்கு வயலின் வாசிப்பாரு. தேவகோட்டை கந்தர் சஷ்டி விழா, ஒரு முறை குன்னக்குடி வர முடியல. யாரோ ஒருத்தரை புடியாளா புடிச்சுக்கிட்டு வந்தோம். அங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அரியக்குடி சக்க போடு போடுவார். அப்படி பாடுற பொழுது இந்த முன்னால புடியாள் பிடிச்சவா இந்த ஆளு வயலின் வாசிக்கிறார். அரியக்குடி பல முறை அவரை பார்க்கிறாரு. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல, எல்லாம் முடிஞ்சுது. செயலாளர் பக்கத்தில் போனார் ராமானுஜ ஐயங்கார்கிட்ட. தம்பி எப்படி வாசிச்சான்? ராமானுஜ ஐயங்கார் சொன்னார், முதல்ல எம்பாட்டுக்கு வாசிச்சான், அப்புறம் அவம்பாட்டுக்கு வாசிச்சான். என்ன ஆகிறது என்னங்க? அதுதான் நம்ம கதை. அப்புறம் அவன் பாட்டுக்கு வாசிச்சான். கம்பீரமா பாட வேண்டாமோ? பாடுற பொழுது இருக்கவன் பூரா மகிழ்ச்சியா இருக்க வேண்டாமோ? வன்மையாய். வன்மையாயின என்ன அர்த்தம்? கம்பீரமாய். கம்பீர நாட்டையினே ஒரு ராகத்துக்கு பேரு. இந்த மேளம் வாசிக்கிற பொழுது அதெல்லாம் நமக்கு தெரியும். வன்மையாய் பாடி வழி வழி தொண்டாற்றி அன்பர் பொன் மனைவியாராவோம். ஆகா, இப்படி எல்லாம் பாடுனா என்ன கிடைக்கும்? பெண்களே, நம்ம வீட்டுக்காரர் நல்லவரா வந்து வாய்ப்பார். அதானுங்க முக்கியம். பாட்டு ஞாபகம் வருதா? திருவம்பாவி. உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலமன் ரங்க பழம் சொல் புதுக்கும் எம்மச்சத்தால். அந்த பாட்டு அப்படியே. அன்னவரே எம் கணவர் ஆவார், அவருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். கடவுளே, எங்க வீட்டுக்காரன் நல்லவனா வரணும். அவன் பாட்டுக்கு பையனை கேட்டாங்களாம், டேய் தண்ணியிலே இருக்கிற மூணு ஜந்துக்கள் பேரு சொல்லு. தண்ணியிலே நிக்கிற மூணு ஜந்துக்கள். தவளை, மீன், எங்க அப்பா அண்ணா.
இப்படி வருஷம் என்னத்துக்கு ஆகிறது? நம்ம வாழ்க்கை அப்படி போகக்கூடாது. பொன் மனைவி யாராவோம் போற்றேலோரும் பாவாய், நல்ல மனைவியாக இருப்போம். அப்புறம் 24வது பாட்டு, விண் இறை ஆகாசத்துக்கு இறைவன் இந்திரன், மால் மகாவிஷ்ணு, அயன் பிரம்மா, வெங்கடு உண்ட சிவன் கடுன விஷம், விஷத்தை சாப்பிட்ட சிவபெருமான், மண் இறை மண்ணுக்கு ராஜா, நூலோர், நூலோர்னா ரெண்டு அர்த்தம், பூநூல் போட்ட அந்தனர்னு ஒரு அர்த்தம், நல்ல நூல்களை படித்த சான்றோர்கள்னு ஒரு அர்த்தம். பாரதியார் ஞாபகம் வருதா? மேலோர்கள் வெஞ்சிறையில் விழுந்து கிடப்பதுவும் நூலோர்கள் செக்கடியில் நோவதுவும் காண்கிலையோ, வாவூசிய நூலோர்னர். வாவூசி என்ன பிராமணரா பிள்ளை? வாவூசிய நூலோர்னர் என்ன அர்த்தம்? இந்த நூல் இல்ல இந்த நூல், இது நெய்த நூல். இந்த கையில வச்சிருக்கிய பாருங்க, அது செய்த நூல். இந்த நெய்த நூல் கோணலை மாற்றும், சுவர்கோணலை. நெய்த நூல் சுவர்கோணலை மாற்றும், செய்த நூல் மனக்கோணலை மாற்றும். அதனால அதுக்கு நூலுன்னு பேரு, இதுக்கு நூலுன்னு பேரு, ரெண்டு அர்த்தம் வச்சுக்கலாம். இவ்வளவு பேரும் முருகனை கும்பிடுறாங்களா? அதுல வேடிக்கை. யார் யாரு கும்பிடுறா? விண்ணிறை தேவேந்திரன், மால் திருமால், அயன் பெருமா, வெங்கடு உண்ட சிவன், சிவபெருமான் கும்பிடுறார். ஆமா, எப்ப கும்பிட்டாரு? அப்பா சாமி அந்த ஓங்காரத்துக்கு பொருள் சொல்லு, இருக்கிற மாதிரி இருந்து கேட்டா சொல்லுவேன், நாதா குமரா நம என்று அரணார் ஓதா என ஓதியது எப்பொருள்தான். அவரும் கும்பிட்டார். மண் இறை நூலோர் வணிகர் வியாபாரிகள், வேள் மாந்தர்கள் விரும்பத்தக்க மக்கள், பண் இசையோடு பாடினார்கள். என்ன ராகம் பாடினார்கள்? பியாக்கடை பாடியே, அது ஒரு ராகம். நன்னினர் மூன்று பத்து முக்கோடி நாகருடன், அப்பா 33 கோடி தேவர்களும் நாகர்களும் எல்லாரும் வந்து உன் கோயில் வாசப்படியில நிக்கிறாங்க. 33 கோடி தேவர்கள் நாகர்கள், வண்ணவேல் தெய்வானை வள்ளி மயிலோடு ஆர்ந்த அண்ணல், நீ எப்படி இருக்கிற? கையில வேலாயுதம், ஒரு பக்கம் தெய்வயானை ஒரு பக்கம் வள்ளி, உட்கார்ந்திருக்கிறது மயில். அப்படி இருக்கக்கூடிய உன்னை காண அனைவரும் வாயில் உற்றார். உன் வாசப்படியில நிக்கிற மையா, தேவர்கள் எல்லாம் வந்தார்கள், முனிவர்கள் வந்தார்கள், மனிதர்கள் வந்தார்கள், நாகர்கள் வந்தார்கள், உன்னை பார்க்க காத்து கிடக்கிறோம். திண்ணமாய் வந்தோர்க்கு சேவை தந்து ஐயா எம் எண்ணம் கைகூட அருள் இன்றேலோர் எம்பாவாய், இன்னக்கே நாங்க நினைச்சது கிடைக்கணும் அதற்கு அருள் செய், எண்ணம் கைகூட அருள் இன்றேலோர் எம்பாவாய். 25வது பாட்டு, முருகா நீ எப்படி இருக்கிற? உருவாய் அருவாய், இல்லதாய் உள்ளதாய், இல்லதாயின அருவாய் உள்ளதாயின உருவாய். அடே அதுதானே இங்கேயும், உருவாய் அருவாய் என்னத சாமி என்ன பண்ணி விட்டாரு? இல்லதாய் உள்ளது, கடவுள் இருக்காரா? ஆமா. இல்லையா? ஆமா. இல்லைங்கிறவனுக்கு இல்லை, உண்டுங்கிறவனுக்கு உண்டு. ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கில் பலவேயாம், அன்றே எண்ணில் அன்றேயாம், ஆமென்றுரைக்கில் ஆமேயாம். கம்பர் சொல்றார், இல்லதாய் உள்ளதாய் ஏகமாய் யாவுமாய், ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. அவர் தனியா இருக்கிற பொழுது ஏகன், நமக்குள்ள இருக்கிற பொழுது அநேகன். ஏகமாய் யாவுமாய் அல்லும் பகலுமாய், ராத்திரியும் அவன்தான் பகலும் அவன்தான், ஆதியோடந்தமாய், ஆதியும் கடவுள் அந்தமும் கடவுள், பல் அணு அண்ட அணுவெல்லாம் கடவுள், அண்டம் கடவுள், பசு பதி பாசமாய், எல்லாம் கடவுள் தானுங்க. பதியாய் இருப்பவன் அவன், பசுக்களுக்குள் இருப்பவன் அவன். இந்த பாசத்தினாலே நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி பாசத்திலே இருந்து எடுத்து காப்பாற்றுபவன் அவன். எல் உடு திங்கள் கோள் சந்திரன் நட்சத்திரம் கிரகங்கள், எல்லுன்னா இருட்டு, எல்லாம் சேர்ந்து இருப்பவன் அவன். எட்டு திசை அவன், ஆண் பெண் அலி எல்லாம் அவன். சொல் இசை கூத்து என்ன சார்? இயல் இசை நாடகம், சொல் இசை கூத்து. சொல்லுன்னா இயல், இசைனா இசை, கூத்துன்னா நாடகம். இயல் இசை நாடகத்தை சொல் இசை கூத்துன்னு பாட்டுக்காக வச்சு விட்டார்.
சொல் இசை கூத்து சுருதின்னா வேதம் புராணம் அவ்வளதும் முருகன் நல்ல தாய். ஆகா, தாய் நல்லவளா இருந்தாத்தான் புள்ள நல்ல பிள்ளையா பிறக்கும். பெரியவருமான ஞாபகத்துக்கு வருதா, அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசர் சாப்பிட உட்கார்ந்தாராம். அந்த அம்மா என்ன சொன்னாலாம், பையனை கூப்பிட்டு, டே மூத்த திருநாவுக்கரசு, சாமி சாப்பிட உட்கார்ந்துருக்கார், போய் இலை எடுத்துக்கிட்டு வாடா. அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா, திருநாவுக்கரசர் சாப்பிட்றதுக்கு எங்க அம்மா சமைச்சிட்டா, எங்க அப்பா கைகாலெல்லாம் அவருக்கு கழுவி விட்டாரு, எனக்கு ஒரு நல்ல பணி, இலை எடுத்தார பணிய எனக்கு கொடுத்தாங்களே, எங்க அம்மா ரொம்ப நல்ல அம்மான். நல்ல தாய் தந்த ஏவ நான் இது செய்ய பெற்றேன் சேர்க்கிறான். நல்ல தாய் இங்க என்ன, நல்ல தாய் தந்தையின், தாய் நல்லவளா இருக்கணும், தந்தை நல்லவரா இருக்கணும். குரு நம்பன், நம்பன்னா கடவுள், நம்ம ஆளு, நம்பத்தக்கவன், நம்புடையவன் கடவுள். மாதா, பிதா, குரு, தெய்வம், நாலு தானே. நல்ல தாய் தந்தை குரு நம்பன் ஐம்பூதமாய் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி புல்லுடன் ஆராய். ஓரறிவு புல்லு, ரெண்டறிவு புழு, மூணறிவு எறும்பு, நாலறிவு தும்பி, அஞ்சறிவு விலங்கு, ஆறறிவு நீங்களும் நானும். மொத்தம் ஆறுங்க, ஆறறிவு. நம்ம என்ன சொல்லிக்கிறோம், எனக்கு ஆறாவது அறிவு இருக்கிறது. புலி சிவபெருமான்கிட்ட போனிச்சான், என்னன்னு கேட்டாராம், எனக்கு ஆறாவது அறிவை கொடுங்க, அஞ்சு அறிவு தான் கொடுத்துருக்கிறீங்க. சிவபெருமான் ஏன்னு கேட்டாராம், மனுஷனுக்கெல்லாம் ஆறாவது அறிவை கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு மட்டும் அஞ்சு அறிவு தான் கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு ஆறாவது அறிவை கொடுங்க. சிவபெருமான் சொன்னாராம், மனுஷனுக்கு ஆறாவது அறிவை கொடுத்தனே அது வரம் இல்லை, சாபம்னாராம். அந்த பய பகுத்தறிவை வச்சுக்கிட்டு என்ன சொல்றான், கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுக்கு, நீ நல்லா இருக்க, புலியே பேசாம நிம்மதியாயிரு, எதுக்கு மனுஷனா பிறக்க ஆசைப்படுற, வேண்டாம். இந்த பய அறிவுனாலே ஆண்டவனை விட்டு விலகி போறான். அறிவு அதிகரிக்க அதிகரிக்க ஆண்டவனுக்கு நமக்கும் உள்ள இடைவெளி குறையணும். குறையிலேயே கூடுதே, அநியாயத்துக்கு கூடுதே. ஒவ்வொரு நாளும் கேலண்டரை கிளிக்கிற பொழுது யமன் பக்கத்துல வர்றான், சிவன் தூரத்தில் இல்ல போறாரு. போகக்கூடாதே, மனசு அவன்கிட்ட போகணுமே. எதுக்கு சொல்ல வந்தேன், ஆறு அறிவுள்ள மனுஷன் நமக்கு இது சாபமாகி விட்டது. புல்லுடன் ஆராய், பொழுது பகல் ஆண்டு ஈராய், திதி வாரம் பட்சம் மாதம் ருது அயனம், பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்க, சொல்ல நேரம் கிடையாது. இதெல்லாம் கடவுள் ஆண்டு ஈராய் எல்லாமாயார் குகா, எல்லாமாயிருக்கக்கூடிய பெருமானே, ஆள் ஈண்டேலோரெம்பாவாய், எல்லாமாயிருப்பவனே என்னை ஆட்கொள்ள வேண்டும். அடுத்த பாட்டு, திருப்பதி பெருமாள் முருகனை கும்பிடுகிறார். அடுத்த பாட்டு என்ன, சரியான கௌமாரம் சாமி. திருப்பதி பெருமாள் யாரை கும்பிடுறாராம், முருகனை கும்பிடுறாராம். இந்த பாட்டு நானா சொன்னேன், இந்த பாட்டு சுப்பையர் எழுதின பாட்டு. அடுத்த பாட்டு பாருங்க, ஆறுகலி சூழ் உலகில் கடல் சூழ்ந்த உலகத்தில் அன்பாய் உன் போல் அருள முருகா, உன்ன மாதிரி அருள் பண்றதுக்கு வேற ஆளே கிடையாது. கார், காருன்னா என்ன, மேகம், மேகம் மழை கொடுக்குது, முருகா நீ அதை விட சிறந்தவன். ஏன், மேகம் எப்போ மழை பெய்யறதுன்னு தெரியாது, எந்த இடத்துல பெய்யறதுன்னு தெரியாது, எவ்வளவு பெய்யறதுன்னு தெரியாது, பெய்துங்கெடுக்கும் பெய்யாமலுங்கெடுக்கும். பிரம்மபுத்திராவில் வெள்ளம், வைகை ஆற்றில் தண்ணியே கிடையாது. மழை அங்க கொட்டுது, சிறபுஞ்சியில் மழை, நமக்கு மழையே கிடையாது, பெய்ய வேண்டிய அளவுக்கு பெய்யாது. ஆனா முருகா நீ அருள் அதை விட ஒழுங்காய் செய்வாய். சிவபெருமான், ஓ சிவனை விட முருகன் எளிமையானவன். ஏன், சிவபெருமான் கொஞ்சம் ஆள் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் அருள் பண்ணுவார். இது சின்ன குழந்தை, சின்ன குழந்தை ஒரு சங்கிலி போட்டிருக்கோம், நம்ம ஒரு மிட்டாயை கொண்டு போவோம், ஏ குழந்தை இந்த சங்கிலியை தர்றியா, மிட்டாயை வாங்கிக்கிட்டு சங்கிலியை கொடுத்துடும், அதுக்கு சங்கிலி மதிப்பு தெரியாது.
அது மாதிரி ஒரு நாள் கும்பிட்டாலும் முருகன் ஓடி வந்து அருள் பண்ணுவான். அதனாலே சிவனை விட அருள் பண்ணக்கூடியவன் குபேரன். குபேரன் பணத்தை தான் கொடுப்பான், முருகன் ஞானத்தையும் கொடுப்பான். ஆர்கலி சூழ் உலகில் அன்பாய் உன் போல் அருள கார் சிவன் குபேரனும் இல். மலை கூட உனக்கு சமானம் இல்லை, சிவபெருமான் உனக்கு சமானம் இல்லை, குபேரனும் உனக்கு சமானம் இல்லை. அருள் பண்றதுக்கு முருகா நீதான். கிருபானந்த வாரியார் சொல்லுவார், எளிதில் அருள் தரும் தெய்வங்கள் இரண்டு, ஒன்று ஞான பண்டிதன், இன்னொன்று ஞான அம்பிகை. ஞானாம்பிகை மீனாட்சி, ஞான பண்டிதன் முருகப்பெருமான். கைவளை செண்டோடு கூர்வேலால் வென்ற உக்ரா. மதுரையில மீனாட்சிக்கும் சோமசுந்தர கடவுளுக்கும் கல்யாணம் ஆச்சு. முருகப்பெருமான் குழந்தையா பிறந்து ஆட்சி பண்றார். உக்கரகுமார பாண்டியன்னு பேர், திருவிளையாடல் புராணம். வளையல் செண்டு வச்சு மேருவை அடிச்சாராம், மேருவை செண்டால் அடித்த படலம் திருவிளையாடல். அதை சொல்றார், கை வளை செண்டோடு கூர்வேலால் வென்ற உக்கரா. வேலாயுதத்து வேல் வளை செண்டு, இந்த மூன்றையும் வைத்து கொண்டு கடலின் மீது எரிந்தார், தேவர்களை வெற்றி கண்டார், மேருமலையை புடைத்தார். யாரு? உக்கரகுமார பாண்டியர். முருகப்பெருமானுடைய அவதாரம் மதுரைக்கு சிறப்பென்ன தெரியுமா? மீனாட்சி ஆட்சி பண்ணது மதுரை, சொக்கலிங்க பெருமான் ஆட்சி பண்ணது மதுரை, முருகப்பெருமானும் ஆட்சி பண்ண இடம் மதுரை, மூணு பேரும் ஆட்சி பண்ண இடம் மதுரை. மதுரையிலே உக்கரகுமார பாண்டியர் ராஜாவா இருந்தார். திருவிளையாடல் புராணம் படிங்க, அவ்வளவு அற்புதம். பாரதிதாசனுக்கு ஒரு பிள்ளை மன்னர் மன்னன்னு பேரு. பாரதிதாசனை பத்தி எல்லாருக்கும் தெரியும். மன்னர் மன்னனுக்கு ஒரு வாத்தியார் ஏற்பாடு பண்றாரு, என் பிள்ளைக்கு தமிழ் சொல்லி கொடுக்கணும். சரி, தமிழ்ல என்ன சொல்லி கொடுக்கணும்? திருவிளையாடல் புராணம் சொல்லி கொடுங்கோ, அதுலதான் தமிழ் நல்லா இருக்கு. யாரு சொல்றா? பாரதிதாசன் சொன்ன வார்த்தை திருவிளையாடல் புராணம், அதை படிங்க. குந்தல வராளியால் அடுத்த ராகம், ஏர் வேங்கடரமணன் என்றும் புகழ் மருகா. வேங்கடரமணன் யாரு? திருப்பதி பெருமாள், வேங்கட்ராமன், வேங்கடரமணன். குந்தல வராளி ராகத்தை பாடி மருமக பிள்ளைய போற்றுகிறாராம் மாமனார். மாமனார் யாரு? திருமால். மருமகன் யாரு? முருகன். குந்தல வராளியால் ஏர் வேங்கடரமணன் என்றும் புகழ் மருகா. நாங்கள் சீர்பாவையின் ஓர்க்கின்றோம் தேவசேனாதிபா. தேவர்கள் சேனை தலைவனே, நாங்கள் பாவையின் நோன்பு நோற்கின்றோம், எங்களை காப்பாத்தனும் பார்வாழ்வரை நோன்பை பாதுகா. பார் உலகம் வாழக்கூடிய காலம் வரை இந்த நோன்பு நடக்க வேண்டும், நீ பாதுகாக்க வேண்டும் ஓங்காரா. ஓம் என்ற எழுத்து முருகப்பெருமான். ஓங்காரா சேர் சூழ் அருணை, நெல்லு சேரா கிடக்குமா? சேர் சூழ் அருணை திருத்தணி சிக்கல். அடுத்த திருத்தல பயணம் திருவண்ணாமலை சொல்லி, திருத்தணிய சொல்லி சிக்கலை காட்டுறார். சிக்கலை கும்பிட்ட சிக்கல் எல்லாம் போயிடும். உங்களுக்கெல்லாம் தெரியுமா, கந்தர் சஷ்டிக்கு முந்தின நாள் சிக்கல் பெருமானுக்கு கையில வேல் கொடுப்பாங்க. வேல் வாங்கின உடனே சிக்கல் முருகனுக்கு நெத்தியில வேர்க்கும், கன்னத்தில வேர்க்கும், இந்த வேர்வை சொட்டும். கொண்டுகிட்டு வந்து அறைக்குள்ள வைப்பாங்க. வச்ச உடனே வள்ளிக்கும் தெய்வ யானைக்கும் வேர்க்கும். இன்னும் 10 நிமிஷம் ஆனா பளிங்கு சுவரெல்லாம் வேர்க்கும். நம்புறீங்களா? சத்தியமா பார்த்தவன் சொல்றேன், சத்தியமா பார்த்தது. முக்கியம் என்ன தெரியுமா? என் பக்கத்துல ஏஎன் சிவராமன் நின்னார், சா கணேசன் நின்னார், தேப்போ மீனாட்சி சுந்தரனார் நின்னார். எல்லாரும் உள்ள கொண்டே நிக்க விட்டாங்க. அப்போ ஒரு பட்டி மண்டபம், 1969 கல்யாணம் ஆன உடனே என் பண்டாட்டியை கூட்டிக்கிட்டு முதல்ல போன ஊர் சிக்கல், சிங்காரவேலன் சந்நிதி. மறக்க முடியுமா? சிங்காரவேலன் சந்நிதி. சிங்காரவேலன்னா அவ்வளவு அழகா இருப்பார், அவர் மாதிரி பார்க்க முடியாது. இந்த வள்ளி தெய்வயானையை பார்த்தா உள்ளது போலதான் இருப்பாங்க. அவர் அவ்வளவு அழகா இருப்பார். வேர்க்கும் வள்ளி தெய்வயானைக்கு வேர்க்கும். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் என்ன பண்ணார் தெரியுமா?
அந்த ஐயருக்கு பக்கத்துல போனார். அவர் என்ன பண்ணார், ரோஜா பூ எடுத்து முருகன் கன்னத்துல வேர்வைய ஒத்தினார், ஒத்தி எங்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்தார். ஆளுக்கு ஒரு ரோஜா பூ. வெளியில வந்துட்டோம், காத்தாட நிக்கிறோம், 5 நிமிஷம் ஆச்சு. இந்த ரோஜா பூவுக்கு மேல வேர்வை இருந்த இடம் பூரா விபூதியா இருக்கு. சாப்பிட்டோம், அதுதான் இன்னைக்கு திருப்புகள் பேசிக்கிட்டு உட்கார்ந்திருக்கிறேன். எல்லாம் அவன் போட்ட பிச்சை, அவனை மறந்தா போச்சு. அவன் பண்ணியிருக்கிற கருணைக்கு இந்த உடம்ப செருப்பா தச்சு போடலாம், இல்லைன்னா எல்லாம் போயிடும். எந்த ஊர் சிக்கல், சிக்கலம்பதிமேவு சிங்கார வேலனாம் தேவர் நாயகன் வருகவே, திகழும் எண்ணெய் பிரான் ஒருவால் உறைந்த மெய்ச்செல்வி பாலகன் வருகவே. கருமுத்து அழகப்ப செட்டியார் குடும்பம் சிக்கலுக்கு திருப்பணி பண்ணன குடும்பம். சேர்சூழ் அருணை திருத்தணி சிக்கல் எல்லாம் மார்கழி நீராட அருள் மான்பேலோர் எம்பாவாய். 27வது பாட்டு நிறைவான பாட்டு. அங்கேயும் 27 நிறைவு. இந்த நோன்பு 27 நாள் தான், நட்சத்திரம் மாதிரி. குழந்தை பிறக்கிறதே 10 மாசம்னா என்ன கணக்கு? 10 × 27 270 நாள் தான். 10 × 30 இல்லை, 300 நாளைக்கு இந்த பயலை அந்த பொண்ணு வயிற்றுல எப்படி சுமப்பா? 270 நாள் தான் போய் பாருங்க. 27 தான் நட்சத்திரம் × 10 27வது நாள். அன்னைக்கே என்ன சொல்லிவிட்டார், நாங்க நெய் உண்ணோம், பால் உண்ணோம், ஞாபகம் வருதா? பூ வைக்க மாட்டோம், மை பூச மாட்டோம், இப்ப எல்லாம் செய்ய போறோம். பாவை நாள் ஈறு இன்று, ஈறுன்னா இன்னைக்கு கடைசி நாள். நீராடி இது வரைக்கும் குளிக்காமல இருந்தாங்க, குளிச்சாங்க, இன்னைக்கு கொஞ்சம் விசேஷமாக நீராடி பட்டு உடுத்தி. அங்க ஞாபகம் வருதா, நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாள்காலே நீராடி. பின்னாலே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்படை கொண்டு யாம்பெரு சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம், அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அப்படியே எடுத்துக்கிட்டார் இந்த பாட்டு. எப்படி பாவை நாள் இரு இன்று, நீராடி பட்டு உடுத்தி பூ வைத்து பொட்டு மையிட்டு நவரத்தின கோவை வளை தோடு குழல் கால் அணி பூண்டு, குழல்ல இருந்து கால் வரைக்கு ஆபரணங்கள் பூண்டு, நாவை நாக்க நாக்குக்கு எது ஆபரணம், காதுக்கு கம்மல், மூக்குக்கு மூக்குத்தி, கழுத்துக்கு சங்கிலி, நாக்குக்கு என்ன ஆபரணம்? ஆண்டவன் திருநாமத்தை சொல்லுவது பாடும் பணிதான் நாக்குக்கு. நாவை எதுகுல காம்போதியில் இசைத்து, நாக்குக்கு எதுகுல காம்போதியில் பாடுற பாட்டான். தேவை நெய், தேவையான அளவு நெய், எவ்வளவு தேவையான அளவு நெய், நெய் எவ்வளவு சாப்பிடலாம், முக்கியமான செய்தி கிடையாது. தினம் நெய் சாப்பிடணும், ஒரு கரண்டி தான் சாப்பிடலாம். ஆயுர்வேதம் போய் கேளுங்க, ஒரு கரண்டி தான் சாப்பிடலாம், சும்மா நெய்யா மொத்தமா வளைக்கப்படாது. நான் மைசூர் பாகுன்னு சாப்பிடுவேன்னு சொல்லப்படாது, ஒரு கரண்டி நெய் சாப்பிடலாம். மருந்து தேவை நெய் பால் கறி சேர்ந்து அமுதல்லாரும் உண்டோம் எல்லாரும் சாப்பிட்டோம், மாவை பிளந்து மான்னா மாமரம், சூரன் மாமரமா நின்னான் அவனை பிளந்தான் எம்பெருமான், மாவை பிளந்து மயில் சேவல் செய் குறிஞ்சி காவை குறிஞ்சி காவைகும் மயில் சேவலாக மாற்றினான், வேலாயுதம் பாஞ்சது ஒரு சூரபதுமன் மயிலும் சேவலுமாக மாறினான், குறிஞ்சி காவைகும் குறிஞ்சின்னா மலை காண்ணா சோலை, மலையும் சோலையும் முருகனுக்குரியவை, காவைகும் சீர் கச்சி காஞ்சிபுரத்து பெருமானே கந்தகோட்டம், ஓஹோ சென்னை கந்தகோட்டம், தருமமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே, தன்முகத் துய்யமணி உன்முகச் செய்வமணி ஷண்முகத் தெய்வமணியே, கந்தகோட்ட சிலம்பா, சிலம்புன்னா மலை,
மலையில் இருக்கும் பெருமானேன், சேவை தந்து காப்பது உன் சீரேலோர் எம்பாவாய். நீ எங்களுக்கெல்லாம் சேவை தந்து காப்பாற்ற வேண்டும். சார், 27 பாட்டு ஆச்சு, நாங்கள் இதுவரைக்கும் பாவ நோன்பு நோற்றோம், என்ன சார் கிடைக்கும்? நோக்கமே அதானே, என் கடன் பணி செய்து கிடைப்பதே. இப்ப நாங்க மாத்தி விட்டோம், என் கடன் பணி செய்து கிடைப்பதேன்னு அவர் பாடினாரு, நாங்க என்ன பண்ணிட்டோம், என் கடன் பணி செய்து கிடைப்பதே. ஒரு ஊருக்கு போயிருந்தேன், கடைசி பாட்டு ஓதுவார், உருவாய் அருவாய் உளதாய் இல்லதாய் நேரம் இல்லைங்கிறான், இந்த பாட்டை பாடிவிட்டார். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் குருவாய் வருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. புரியுதா? கடைசி பாட்டு இந்த பாட்டை கட்டாயம் பாடணுங்க, அப்ப தங்க கவர் கிடைக்கும். அது மாதிரி கொண்ட என்ன சார் பலன் கிடைக்கும்? இவ்வளவு பேர் மண்டபம் கொள்ளாம உட்கார்ந்திருக்கிறாங்க. முதலாவது நன்றி சுப்பையருக்கு, இரண்டாவது நன்றி தமிழிசை சங்கத்துக்கு, மூன்றாவது நன்றி மீனாட்சி சுந்தரம் ஐயாவுக்கு, நான்காவது நன்றி முருகப்பெருமானுக்கு, அஞ்சு பங்கு நன்றி வந்து உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கு. எவ்வளவு கூட்டம், முருகா முருகா முருகா, கடைசி வரைக்கும் தலைதான் தெரியுது, சேர காணாம், அப்பவே சேர் தெரிஞ்சுது, சேரிடம் அறிந்து சேருன்னு இப்ப ரொம்ப பேர். எல்லா புண்ணியமும் உங்களுக்கு தான். கொண்ட பரிசால் திங்கள் கூவில் மும்மாறி பெய்யும், மாதம் மும்மாறி பெய்யும், பண்டு படி தருங்கோ பத்து படி நல்கும். கோன்ன பசுமாடு, ஒரு படி கொடுக்கிற பசுமாடு பத்து படி பால் கொடுக்குமா? கெண்டை மீன் நெல்லு உதிர்க்கும், கெண்டை மீன் வளரும் நெல்லு உதிரும், கேடின்றி நாடு உயரும். திருப்பாவை திருவம்பாவை முருகன் எம்பாவை படிச்சா கேடின்றி நாடு உயரும். வண்டர் அழிந்து வண்டர்னா தீயர், வண்டர் அழிந்து அடியார் வாய்மை நல்ல ஆட்சி மல்கும். சார் எங்களுக்கு அதுதான் வேணும், நல்ல ஆட்சி கிடைக்கும், அதானுங்க வேணும். நமக்கு கட்சியை பத்தி கவலை இல்லைங்க, கட்சி யார் இருந்தா நமக்கு என்ன, நல்ல மனுஷன் ஆட்சி பண்ணுனா போதும். கொடியை பத்தியோ கட்சியை பத்தியோ நமக்கு என்ன கவலை, நல்லவர் ஆட்சி பண்ணணும், நம்ம நிம்மதியா இருக்கணும். அதை சொல்றார், வாய்மையின் நல்லாட்சி மல்கும், மண்டு மாவாக்கியங்கள் மாந்தர் உணர்ந்து ஓங்குவர் மகா வாக்கியங்கள். அகம்பெரும்மாஸ்மி தத்துவமசி வடமொழியில, அது நீயாகிறாய், மனசுக்குள்ளே கடவுள் இருக்கிறார், இதுக்கெல்லாம் மகா வாக்கியங்கள்னு பேரு. தமிழ்ல மகா வாக்கியங்கள், யாதும் ஊரே யாவரும் கேளிர் அர்ச்சனை பாட்டேயாகும், இதெல்லாம் தமிழ்ல. இதெல்லாத்தையும் மக்கள் உணர்ந்து கொள்வார்கள், தொண்டும் பெண் கற்பும் அதால் தூமறை வேள்வி மிகும், தொண்டாலும் பெண்கள் கற்பினாலும் வேள்வி அதிகரிக்கும், அண்டர் அயன் மால் அரண் அவி உண்பர், பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எல்லோரும் யாகத்திலே அவி உண்பார்கள், அப்பா எண்டிசையும் வாழும் இனிதேலோர் எம்பாவாய், எட்டு திக்கும் நன்றாக இருக்கும். முடிச்சிட்டாரா? 29 பாட்டு வாழ்த்து சொல்றார். வேத நூலோர் வாழ்க, வேதத்துக்கும் சைவத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? வேதம்ங்கிறது ஆறு, ஆத்துல கண்ட இடத்துல நின்று குளிக்க முடியாது, அடிச்சுக்கிட்டு ஓடி போயிடும், படித்துறையில தான் நிக்கணும், படித்துறை தான் நிக்கணும். கங்கையில போய் பாருங்க, கம்பி எல்லாம் போட்டு வச்சிருப்பேன் படித்துறையில, படித்துறையில நின்னா பத்திரமா குளிக்கலாம். வேதம்ங்கிறது ஆறு, சைவம்ங்கிறது படித்துறை, வைணவம்ங்கிறது படித்துறை, சாக்தம்ங்கிறது படித்துறை, விருப்பமான படித்துறையில நின்று வேதங்கிற ஆத்துல குளிக்கலாம். யாரு சார் சொன்னா? சேக்கிழார் சுவாமி திருஞான சம்பந்தர் சொல்ற பொழுது சொல்றார், வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க. துறைன்னு என்ன அர்த்தம்? படித்துறை, வேதம் நெறி சைவம் படித்துறை, சைவ படித்துறையிலே இருந்தால் வேதங்கள் சொன்ன எல்லா பெருமைகளும் நம்மை சேரும். வேத நூலோர் வாழ்க, வேதத்தை சொல்லக்கூடிய பெருமக்கள் வாழ்க, வேள்வி வாழ்க, மேகம் வாழ்க, திரும்பவும் முகில வாழ்த்துகிறார். தீதர கோல் வாழ்க,
தீதில்லாமல் செங்கோல் வாழ்க. ராஜாவுடைய செங்கோல் வாழ், சைவன் தான் அப்பப்ப அரசன் வாழ்கன்னு சொன்னது. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக. ராஜா ஓங்கி நல்லா இருக்கணும், அப்பத்தான் நம்ம நல்லா இருக்க முடியும். தீதர கோல் வாழ்க, சீர் வாணிகம் வாழ்க. வியாபாரம் பண்றவன் ஒழுங்கா வியாபாரம் பண்ண நாடு நல்லா இருக்கும். சீர் வாணிகம் வாழ்க. கோதற்ற ஏர், ஏர்னா என்ன? விவசாயி. ஏர் விவசாயம். அவன் சேத்துல கால் வைக்கலன்னா நம்ம சோத்துல கை வைக்க முடியாது. கோதற்ற ஏர் தமிழ். தமிழ் வாழ்க. கோ கோன்ன பசு, அடியார் இவ்வளவு பேரும் வாழ்க. கோதற்ற ஏர் தமிழ். கோ அடியார் வாழ்க. மாதர்கள் வாழ்க. ஸ்ரீராகம் வாழ்க. மார்கழி நீர் வாழ்க. மார்கழி மாதம் ஆடக்கூடிய நீர் வாழ்க. பெண்கள் வாழ்க. ஸ்ரீராகம் வாழ்க. முக்கியமான வரி சீத சபரிமலை செவ்விழவல் வாழ்க. என்ன சார், ஐயப்பனை கொண்டு வந்து உள்ள சேர்க்கிறார். சீத சபரிமலை செவ்விழவல், முருகனுக்கு இளவலாயிருக்கக்கூடிய ஐயப்பன் வாழ்க. ஐயப்பனுடைய பக்தி இங்க வந்து உள்ள நிக்குது. சீத சபரிமலை செவ்விழவல் வாழ்க. ஓதம் எண் பொங்கர். எண் பொங்கர்னா எட்டு மலை. ஓதம்னா தண்ணி சூர்ந்த கடல். எட்டு மலை உள்ள கடல் வாழ்க. உயர் மயில் சேவல் வாழ்க. மயில் சேவல் என்ன தெரியுமா? மயில் ஓங்காரம், சேவன் நாதன். நாதம் விந்து ரெண்டும் வாழ்க. நாத விந்து கலாதி நமோ நமோ. காதலுறும் வள்ளி. என்ன, முருகனுக்கு காதல் ரொம்ப யார்கிட்ட? வள்ளிட்ட. ரெண்டாவது சம்சாரம்னு சொல்லாதீங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், நன்றி கடனுக்கு வந்தவள் தெய்வயானை, அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டவள் வள்ளி. முருகனுக்கு அன்பு செய்தால் நீங்களும் நானும் வள்ளி நாச்சியார். காதலுறும் வள்ளி களிறு பிள்ளையார். வேள் முருகப்பெருமான். வேல் நாக்கு ஒழுங்கா இருந்தா தான் வித்தியாசம் தெரியும். வெள்ளக்காரனா இருந்தா ஒரே ஒரு எள்ளு தான். வேல் வேல் தான் அவனுக்கு வரும். வேள் வேல் வராது. பாருங்க, வேள் வேல் வாழ்க. போத சைவம் வாழ்க. சைவ நெறி தழைத்தோங்க. போற்றேலோர் எம்பாவாய். சபையை மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த புகழ், இந்த பெருமை, இந்த பொன்னாடை எல்லாம் முருகன் திருவடிகளில் சமர்ப்பணம். ஆளுக்கணிகலம் வெண்டலை மாலை என்ற மாதிரி மாலுக்கு நல்ல மருகன் குகன் கந்தன் வாழ்குமரன் நாளுக்கு நாயகன் போரூர் கடம்பன் நளினமலர் காலுக்கு தெண்டம் கருணைக்கு தோத்திரம் கற்றதெல்லாம் வேலுக்கு அபயம் மயில் வாகனத்துக்கு விண்ணப்பமே. படித்ததெல்லாம் முருகன் திருவடிகளில் சமர்ப்பணம். இப்ப அந்த முப்பதாவது பாடல் ஒரு பெரிய போற்றி. வையமும் வானமும் வாழ்வித்த தாழ் போற்றி. முதல் பாட்டு என்னமோ ஆரம்பிச்சமே முந்தானத்து ஞாபகம் வருதா? வையமும் வானமும் வாழ்வுற வந்து உதித்த, அது முதல் பாட்டு. உங்கள்கிட்ட இருக்கு புத்தகத்துல முதல் பாட்டு. இப்ப கடைசி பாட்டு அப்படியே வையமும் வானமும் வாழ்வித்த. அன்னைக்கு முருகப்பெருமான் உலகம் வாழ வந்து உதித்தார், இப்போ எல்லாரையும் வாழ்வித்தார். ரெண்டுக்கு வித்தியாசம். அது எப்படி வாழ்வுற வந்து உதித்த, இப்போ வையமும் வானமும் வாழ்வித்த தாழ் போற்றி. முருகன் பிறந்ததுனாலே உலகத்துக்கு நன்மையா தேவலோகத்துக்கு நன்மையா? ரெண்டுக்கு நன்மை. தேவலோகத்துக்கு தேவர்கள் அசுரர் பிடியிலிருந்து தப்பினார்கள். இந்திராணி மாங்கல்யம் காப்பாற்றப்பட்டது. சசிதேவி மங்கல்ய தந்து ரட்சாபரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனை கந்தர் அலங்காரம். சசிதேவி இந்திராணியினுடைய மாங்கல்யம் காப்பாற்றப்பட்டது. நமக்கு முருகப்பெருமான் பக்கத்திலே இருந்து உற்ற துணையாய் இருக்கிறான். வையமும் வானமும் வாழ்வித்த தாழ் போற்றி. தெய்வானை வள்ளி வேள் சேவல் மயில் போற்றி. தெய்வானை வள்ளி நாச்சியார். வேள் என்றால் விரும்பத்தக்க முருகன். சேவல் மயில் போற்றி.
மெய் ஒளிர் நீரு உடம்பில உள்ள திருநீர் தார் மாலை வெஞ்சூர் வெல் வேல். அதுக்கு ஏன் வேல்னு பேரு? கொள்வது கோல், வெல்வது வேல். இங்க பாருங்க, வெஞ்சூர் வெல் வேல் போற்றி, வெஞ்சூரனை வெற்றி கண்ட வேலாயுதம் போற்றி. வேலுங்கிற வார்த்தைக்கு ரூட் வந்து வெல், வெல்வது வேல். அதனாலே சூரனை வெற்றி கண்ட, சூரனை அழித்த இல்லை. கடைசி சூரன் மாற்றப்பட்டான், திருத்தப்பட்டான், சேவலும் மயிலுமானான். வெஞ்சூர் வெல் வேல் போற்றி துய்ய வாதூல கோத்திர சுப்பிரமணியன். அது அவருக்கு ஒரு அடையாளம் வச்சுக்கிறார். எவனாவது பாட்டை நான் எழுதினேன்னு சொல்லிவிட்டா என்ன பண்றது? நம்ம ஊர்ல இது ரொம்ப, இந்த மண்டபத்து பாட்டு மாதிரி என் பாட்டை ரொம்ப பேர், ஒரு ஆள் பாட்டு எழுதி அவர் பேரையே போட்டு விட்டாரு. நான் போய் பார்க்கறேன், ஐயோ மாறி போச்சு, தப்பா போச்சுங்கிறாரு. பிள்ளையார் பட்டி கற்பக பிள்ளையார் மேல 1976 ஒரு பாட்டு எழுதினேன், கல்லை குடைந்தமைத்த கற்பகமே. அது கல்லை குடைஞ்சு பண்ண மூர்த்தி. என் நெஞ்ச கல்லில் உனதுருவை காட்டாயோ. அந்த கல்லில் காட்டின மாதிரி இந்த கல்லில் காட்ட மாட்டியா? கல்லை குடைந்தமைத்த கற்பகமே, என் நெஞ்ச கல்லில் உனதுருவை காட்டாயோ. சொல்லறிய பிள்ளையார் பட்டி பெருங்கோயில் கொண்டருளும் வல்லால் என்னை காக்க வா. நான் எழுதின பாட்டு. ஒருத்தர் இந்த பாட்டை அவர் புத்தகத்தில் அச்சு போட்டு கீழே அவர் பேரை போட்டுவிட்டார். வேடிக்கை என்னன்னா, வெளியீட்டு விழாவில் நானே போய் பேசுறேன். ஏன் யான்னு, இந்த தப்பா போச்சு, நான் பழைய புதிச்சு போட்டு விட்டேன், நான் எனக்கு ரொம்ப வேண்டியவர். அதுக்காக தெளிவா என்ன பண்ணிவிட்டார்? துய்ய வாதூல கோத்திர சுப்பிரமணியன், வாதூல கோத்திரத்தைச் சேர்ந்த ராமசுப்பிரமணியன், அதான் அவருக்கு பேரு. பின்னாலே சுப்பையர். சுப்பிரமணியன் கூடலில் உய்ய உரை பாவைப்பா, கூடலிலே உள்ள பெருமான் மீது பாவைப்பா. ஓர் முப்பதும், ஒரு முப்பதுமா ஓர் முப்பதுமா, என்னங்க வித்தியாசம்? ஒருன்னா ஒன், ஒரு ஓர்னா ஒப்பற்ற, ஓர்னா என்ன அர்த்தம்? ஒப்பில்லாத. துய்ய வாதூல கோத்திர சுப்பிரமணியன் கூடலில் உய்ய உரை பாவைப்பா, ஒப்பில்லாத முப்பது பாட்டு. ஓர் முப்பதும் தமிழ் செய்யுளில் தந்திட, தமிழ் செய்யுளாக தர சீராய் அதை எதுல பாடணும்? சுருட்டியில் பாட. புத்தகத்தை சுருட்டி எடுத்துக்கிட்டு போக கூடாது, பாட்டை சுருட்டி ராகத்துல பாடணும். மையலாய் பாடுவோர் மார்கழி நீராடுவோர் மெய்யன் அருள் பெற்று இன்ப வீடுருவர் எம்பாவாய். மெய்யன் அருள் பெறுவார்கள், இவ்வுலகத்திலே இன்பம் பெறுவார்கள், அங்கே வீடு பெறுவார்கள். சரியா பச்சா? இன்ப வீடு, இன்பம் இங்கே வேணும், வீடு அங்கே வேணும். சார் ரெண்டும் தான் சார் வேணும். அருள் வேணுமா பொருள் வேணுமா? ரெண்டு, அருளும் வேணும் பொருளும் வேணும். சோத்துக்கு என்ன பண்றது? அருளும் வேணும் பொருளும் வேணும், இன்பமும் வேணும் வீடும் கிடைக்கும். ஆக மனோன்மணி சர்வபூத தமனி பலப்பிர தமனி பலவிகரணி ரவுத்ரி வாமை இத்தனை தெய்வங்களை பட்டியல் போட்டார். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருவாவினன்குடி, திருவேரகம், குன்றுதோராடல், பழமுதிர் சோலை, ஆறுபட வீட்டையும் பாடினார். விலகரி, சகானா, பைரவி, மோகனம், தன்யாசி, ஆனந்த பைரவி, இந்தளம், கல்யாணி, தேவகாந்தாரி, சக்கரவாகம், தோடி, கமாஸ், காம்போதி, அடானா, சாவேரி, சாமா, சிம்மேந்திர மத்திமம், பியாக்கடை, குந்தலவராளி, எதுகுல காம்போதி, ஸ்ரீராகம், சுருட்டி, 22 ராகங்கள் பாடியிருக்கார். இசையில ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். அதனால 22 ராகங்களை ஒவ்வொரு பாட்டிலும் அடையாளம் காண்பித்து பாடியிருக்கிறார். இப்ப நிறைவுரை, ஒரு 3 நிமிஷம் முடிச்சிடறேன். முருகப்பெருமான் மாதிரி எளிதில் அருள் தரக்கூடிய தெய்வம் எங்கேயும் கிடையாது. நான் அன்னைக்கே சொன்னேன், வஞ்சா கூட வாழ்விப்பவன் முருகப்பெருமான், வைதாரையும் அங்கு வாழ வைப்பவன்.
அவன் திருவடியில போய் நின்று கொண்டு கண்ணீர் விட்டு அழுதால் சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகமை சிவஞானம் முக்தி பரகதியும் கிடைக்கும். இங்க வாழ்றதுக்கு சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகமை, அங்க போறதுக்கு சிவஞானம் முக்தி பரகதி ரெண்டும் தரக்கூடியவன் முருகப்பெருமான். தருவானா சார்? ஒரு நிகழ்ச்சியை சொல்லிட்டு முடிச்சு போடுறேன். ஒரே ஒரு நிகழ்ச்சி, சுப்பையர் குடும்பம் புண்ணியம் பண்ணின குடும்பம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாடுறதுக்கு ஆளு இனி அடுத்த தலைமுறையில தான் வரணும். அற்புதமா பாடியிருக்கார். ஆசை ஒரு பக்தி முருகப்பெருமான் திருவருள். ரெண்டு மலை, ஒன்னு திருவம்பாவை ஒன்னு திருப்பாவை, ரெண்டையும் பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் எழுத வேண்டும் என்ற ஒரு ஆசையினாலே அற்புதமாய் பாடியிருக்கிறார். அவருடைய திருவடிகளை வணங்கி ஒரே ஒரு நிகழ்ச்சி, முருகன் அருள் செய்வானா இப்ப செய்வானா? ஒன்னே ஒன்னு சொல்றேன், 1942 நடந்த நிகழ்ச்சி நான் சொல்ல போறது. ஒரு தாய் தந்தை இரண்டு பேர் கல்யாணம் ஆகி 17 வருஷம் பிள்ளை இல்லை. 17 வருஷம் வீட்டில் போறவன்லாம் கேட்கறான், என்னப்பா பொண்ணு சும்மா தான் இருக்கா, அது என்ன பண்ணும் பாவம். 17 வருஷமா பிள்ளை இல்லை, தண்ணிக்கு போகையிலே தடமறிக்க பிள்ளை இல்லை, ராத்திரி பகலா துன்பம், ஒரே துன்பம். முருகனுக்கு 6 நாள் பட்டினி சஷ்டி விரதம், சட்டியில இருந்த அகப்பையில வரும், சஷ்டியில விரதம் இருந்தா அகப்பையிலே புள்ள வரும், சட்டியில இருந்த அகப்பையிலே வரும். 6 நாள் பட்டினி புருஷனும் பொண்டாட்டியும், கடும் பட்டினி. ராத்திரிக்கு ராத்திரி 4 வாழைப்பழம் பால், அப்புறம் நாளைக்கு ராத்திரி தான், அதுக்குள்ள ஒன்றும் கிடையாது, எச்சு கூட முழுங்கிறது கிடையாது. முருகா முருகா முருகா. 7வது நாள் 6 பேருக்கு சாப்பாடு போட்டு இவங்க சாப்பிடுவாங்க. இதுக்கு பேர் கந்தர் சஷ்டி விரதம்னு பேர். இந்த 2 பேரும் குழந்தை வேணும். 6வது நாள் சாப்பிட்றதுக்கு வீட்டில் சாமியார்கள் யாரும் வரல, எல்லாம் அந்தந்த வீட்டுக்கு போயிட்டாங்க சாமியார்கள். இவருக்கு இந்த சாமியாரும் கிடைக்கல, தவிக்கிறார் இந்த பெரியவர். ஓடினார், தெருவெல்லாம் சுத்தினார். பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாலே 2 சன்னியாசிகள் வந்தார்கள். ஒருத்தர் கருப்பா இருந்தார், ஒருத்தர் செவப்பா இருந்தார். இவர் 2 பேரையும் பார்த்த உடனே, சாமி நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடலாமான்னு கேட்டார். நாங்க வடநாட்டில இருந்து வர்றோம், பசிக்குது, சோறு போட்டா நல்லதுன்னாங்க. இவருக்கு சந்தோஷம், கும்பிட போன தெய்வம் குறுக்கல வந்தாப்புல இருக்கு. வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தார், உட்கார வச்சார், கால்கை விளக்கினார், வேஷ்டி துண்டெல்லாம் கொடுத்தார், சாப்பாடு போட்டார். அந்த அம்மா பரிமாறினாங்க, சமைச்சதும் அவங்க தான், நல்லா சாப்பிட்டாங்க 2 பேரும். எந்திரிச்சு விபூதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. 1942 43 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு முதல் பையன் பிறந்தான், கருப்பா இருந்தான். 1945 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி 2வது பையன் பிறந்தான், செவப்பா இருந்தான். அதுக்கப்புறம் பிள்ளை கிடையாது. அந்த பெரியவர் சொல்றார், அந்த 2 பேரையும் அப்புறம் எங்கேயும் பார்க்கல. பிள்ளையார் கருப்பு, முருகன் செவப்பு, சரிதானா? பிள்ளையார் என்ன நேரம்? நீல நிறம், நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும். 2 பிள்ளைங்க பிறந்தது. அந்த பெரியவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பிள்ளைகளுக்கு 19 வயசு வரைக்கும் ஒவ்வொரு ஊரா போய் முடியறக்கினார். அவங்களுக்கு கிராப்புன்னா என்னன்னே தெரியாது. 19 வயசாச்சு கல்யாண வயசு, ஊருக்கு அது வருஷத்துக்கு ஒரு மொட்டை தான், 1 வருஷம் பூரா வளர்க்கணும், அப்புறம் மொட்டை அடிக்கணும், அடுத்த வருஷம் வளர்க்கணும், மொட்டை அடிக்கணும். எத்தனை ஊர் அடிச்சிருப்பாங்க. ஏன் சார் இதெல்லாம் எப்படி தெளிவா தெரியுதுன்னு கேக்குறீங்களா? அந்த பெரிய புள்ள நான், அந்த சின்ன புள்ள என் தம்பி. இப்ப சொல்லுங்க, இந்த உடம்ப முருகனுக்குன்னு நேர்ந்து விட்டாச்சு, சரிதானா? அதுதான் எங்க அப்பா சொல்லுவாங்க, சஷ்டியில் நான் 19-20 வருஷம் 6 நாள் பட்டினி இருந்தேன். பச்சை பாஸ் காலேஜில் எம்காம் படித்த போது பட்டினி இருந்தேன். 1 வருஷம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி ஃபெயிலாக போனேன், அப்பவும் பட்டினியோடு தான் போய் எழுதினேன். அக்டோபர் நவம்பரில் எக்ஸாம் வரும், சஷ்டி அப்போ தான் வரும், ஒத்தி வைக்க முடியாது.
பத்தொன்பது இருபது வருஷம் இருந்தேன். பழனி ஆண்டவன் கூப்பிட்டு வேலை கொடுத்தான். இன்னைக்கும் எனக்கு நினப்பு போச்சுன்னா முருகான்னு தான் சொல்லுவேன், வேற எந்த பேரும் வராது எனக்கு. இப்ப சொல்லுங்க, அவனுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேனா இல்லையா? அவங்கிட்ட வாங்கின கடனுக்கு மூணு நாளா வட்டி கட்டி இருக்கிறேன். அசல் கட்ட என்னால முடியல. எந்த பிறவியில அசல் கட்ட போறனோ எனக்கு தெரியாது. வேண்டாம் வேண்டாம், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உனை என்றும் பரவாமை வேண்டும். முருகா, எல்லா அன்பர்களுக்கும் நன்றி. நல்ல கூட்டம், ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நல்லது கேட்கறது ரொம்ப புண்ணியம். இந்த வந்து இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொருந்திய தேசும் புகழும் பொறையும் திருந்திய இன்பமும் செல்வமும் சேர்க என்று முருகப்பெருமான் திருவடிகளை வணங்கி வாழ்த்தி என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு, இந்த தமிழிசை சங்கம் என்னுடைய வீடு மாதிரி ஆகிவிட்டது. எல்லா பெருமக்களும் அன்போடு பழகுகிறார்கள். அந்த பெருமக்கள் நம்ம டாக்டர் ஐயா, நம்ம சோமசுந்தரம், நம்ம மோகன்காந்தி ஐயா, எல்லா பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி வாழ்த்து சொல்லி இந்த உரையை, மூன்றாவது நாள் உரையை முருகன் திருவருளால் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.